ரவீந்திரதாஸ் கதாநாயகனுடைய தாத்தா எனக்கு 81-82 பழக்கம். 77-78 அவருடைய விமர்சனத்தையெல்லாம் நான், திரைப்பட விமர்சனத்தை நான் படித்திருக்கிறேன். அதிலிருந்து தான் நான் திரைப்படத்தை எப்படி விமர்சனம் பண்ண வேண்டும் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அப்படிப்பட்ட பழக்கமுள்ள ஒரு ரவீந்திரதாஸ், பெரிய போராளி, மிக நல்ல சிந்தனையாளர், சர்வதேச அரசியலை கரைத்து குடித்தவர். அவருடைய மகன்தான் சுபாஷ், நல்ல எடிட்டர், தமிழ் திரைப்பட வரலாற்றை நன்றாக தெரிந்தவர். இப்படிப்பட்ட ஒரு கலை குடும்பத்தில் இருந்து வந்தவர் தான் இன்றைய கதாநாயகன். அவருடைய படம் நிச்சயமாக வெற்றி பெறும். இயக்குனர் வந்து என்னிடம் அழைப்புதலை கொடுத்தார், ராஜா கணி. அவருடைய அடக்கம், உங்கள் படத்தை பார்த்து தான் நான்லாம் வளர்ந்தேன் என்று சொன்னார். அதாவது பாரதி ராஜா, நாங்களெல்லாம் ஒரு பாரதி ராஜாவுடைய குடும்பம். நாங்கள்லாம் ஒரே சில நேரத்தில் எல்லோருமே அங்கே பாரதி ராஜாவுடைய அணியிலிருந்து தான் வந்தோம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்து படத்தை பார்த்து தான் நான் சினிமாவை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர் டைரக்டர். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும், அந்த கதாநாயகன் கண்டிப்பாக பெரிய இடத்தை அடைவார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான குடும்பத்தில் வந்தவர், கலை கண்டிப்பாக அவருடைய மரபணுவிலே இருக்கும், நிச்சயமாக வெற்றி பெறுவார். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். இப்போது நான் இந்த மேடைக்கு வந்தது எங்களுடைய இசைக்கலைஞர் சங்கத்தின் தலைவராக வந்திருக்கேன். முதலில் எங்கள் உறுப்பினர் ரகுநந்தன் அவர்கள் அருமையான இசை அமைத்து இந்த காட்சியில் கிட்டத்தட்ட 50% அந்த மியூசிக்கை என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் ரகுநந்தன். எங்களுடைய சங்கத்திற்காக இசைஞானி அவர்கள் ஒரு பெரிய கட்டிடம் கட்டித்தர முன் வந்துள்ளார். அதையும் இந்த மேடையில் சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, இது கட்டிடம் கட்டும் பொழுது எனக்கு டவுட் வந்துடுச்சு. நான் தலைவர் ஆயிட்டேன், பட்டு எங்களுடைய இந்த சினி மியூசிஷியன் யூனியன் கட்டிடத்தை நிறுவியவர் வந்து எம்பி ஸ்ரீனிவாசன். அவரை பற்றி வந்துக்கு சரியான பொக்கிஷப் தெரியல, அதை கரெக்டாக எனக்கு தெளிவாக சொன்னார். ஐ வோன்ட் ஃபர்கட். எம்பிஎஸ்ஸுடைய வாழ்க்கை முறை, அவர் இசை மேல் பற்று, தமிழ் மேல் பற்று, பிப்சியை ஆரம்பித்தவர் என்று பல முனைகள் எனக்கு தெரிவித்தார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி தமிழுக்கும் தமிழ் பத்திரிகைக்கும் உறுதுணையாக தன்னுடைய வாழ்க்கையை கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக, அவர் மட்டும் இல்லை அவருடைய தகப்பனாரும் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக இந்த சீனியில் இருக்கிறவங்க, அவங்களுடைய பேரை வந்தால் சும்மா விடுவாங்களா? கலக்கிட போகிறாங்க. ரியலி ரோஷன், நீங்கள் கலக்க போகிறீங்க. ஐ எம் மை விஷஸ் டு யூ. பட்டு ராஜன் சார் மட்டும்தான் அட்வான்ஸ் கொடுத்தாரு ஒரு படத்துக்கு. எனக்கு நீங்கள் இன்னொரு 4 படத்துக்கு கொடுத்துருங்க, ஏன்னா நீங்கள் சம்பளத்தை ஏற்றுறாதீங்க. மொத்தம் ஒரு 5 படத்துக்கு வச்சுக்கோங்க, ஒரு நார்மல் சம்பளமாக வச்சுட்டு 5 படத்துக்கு கொடுத்துருங்க. அது தயாரிப்பார்கள் யாரும் நீங்களே செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. சுபாஷ் சார், நீங்கள் கொடுத்துருங்க. இந்த படம் வெற்றிகரமான படமாக அமையும். இது 100வது நாள் வெற்றி விழாவில் கண்டிப்பாக நம்ம எல்லாம் சேர்ந்து சந்திப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை கொடுத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொடுங்க. நன்றி, வணக்கம். எங்கள் இயக்குநர் சங்க செயலாளர் உதயகுமார் சார் சொன்னார், உருப்படாதவங்க தான் சினிமாவுக்கு வருவாங்கன்ட்டு. உருப்படம் சினிமாவுக்கு வரலாம், ஆனால் சினிமாவுக்கு வந்து உருப்படம் போயிடக்கூடாது. வந்துட்டால் உஷாராயிடணும். அதில் யாரும் வரலாம், வெட்டி அடைஞ்சிடணும், அவ்வளோதான். அப்புறம் தயாரிப்பாளர் ராஜன் அவர்கள் ஹீரோவுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு, வாழ்த்துக்கள். அப்படியே எங்கள் டைரக்டர் ராஜா கஜினிக்கும் கொடுத்துருக்கலாம். ஆமாம், ராஜா கஜினி எங்க, நாளைக்கு நீங்கள் போய் அவர் கதை சொல்லியிருங்க. என்னை ஹீரோட கதை கேட்க மாட்டாங்க, டைரக்டர் கதை கேட்பாங்க. கதை சொல்லி நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிக்கங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். உட்ரான் டெய்லர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம்.
இந்த காலேஜ் காலத்தில் காதல் கதை வந்து ரொம்ப நாளாச்சு, ரொம்ப இடைவெளி ஆகி போச்சு. திரும்ப ஒரு கல்லூரி காதல் கதை வந்திருக்கு, அதனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இல்லாமல் டைரக்டர் கொஞ்சம் விவரமான ஆள் நினைக்கிறேன். இதில் ஹீரோ பேர் விஜய். ஓகே, பாட்டில் அல்டிமேட்னா தலை அப்படின்ட்டு பாட்டு ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணுறாரு. ஆமாம், விஜய்னு பேரை வச்சுட்டு காலரை தூக்கி விட்டு அல்டிமேட்னா தலைன்ட்டு ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டார். அங்கேயே கொஞ்சம் விவரமான ஆள்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கெலாம் கமர்ஷியல் டச்சு வேணும், தெரியுது. நமக்கு போட்டியாக வந்துடுவார் நினைக்கிறேன். வரட்டும் வரட்டும், வாழ்த்துக்கள். அப்புறம் கதாநாயகி, உங்கள் பேர் ஹீரோஷினி. நல்ல ஒரு சிரித்த முகம், ஒரு கேரஜா மாதிரி, சினேகா மாதிரி, இவங்களுக்கும் நல்ல அந்த சிரித்த முகம் இருக்குது. ஒருத்தர் புன்னகை அரசி, ஒருத்தர் புன்னகை இளவரசி. இவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பட்டம் வந்துடும் நினைக்கிறேன். புன்னகை ராணின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ என்னப்போ அவங்களுக்கும் என் வாழ்த்துக்கள். பொதுவாக அந்த வாரிசுகள்லாம் வருவாங்க சினிமாவில், அப்போல்லாம் ஹீரோக்களுடைய பையங்கள் தான் ஹீரோவாக வருவாங்க. அப்படி கூட சில மாறிச்சு இடையில. நகைச்சுவை நடிகர் நாகேஷ், அவர் பையன் ஆனந்தபாபு, ஆனால் அவர் ஃபஸ்ட் பார்த்து ஹீரோ. ஆனால் உலகமே கொண்டாடுற நடிகர் திரு சிவாஜி கணேசன், அவரோட பையன் பிரபு ஃபஸ்ட்டு படம் வந்து வில்லனாக நடித்தார். அது மாதிரி அப்புறம் வி கே ராமசாமி பையெல்லாம் வந்தாங்க, அவர் ஃபஸ்ட்டு ஹீரோ ஆகிட்டாங்க. இப்போ வர காலகட்டத்தில் பார்த்தா காமெடி நடிகர் பையனும் ஹீரோ தான் வரணும், டைரக்டரோட பையன் இருந்தாலும் ஹீரோ தான் வரணும், ஒரு குணச்சித்திர ஆர்டிஸ்டோட பையனாக இருந்தாலும் ஹீரோ தான் வரணும். எல்லாருமே தான் பையங்களை ஹீரோவாக தான் வரணும்னு ஒரு ஆசை. நம்ம நண்பர் சுபாஷ் சார் அவர்கள் வந்து சொன்னாங்க, என் பையன் ஹீரோ நடிச்சிருக்கான்ட்டு. நான் நினச்சேன் மற்றவங்க மாதிரி இவரும் ஆசைக்கு பையனை ஹீரோ இறக்கிட்டாருன்ட்டு. ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு, முழுக்க முழுக்க ஹீரோக்கு தகுதியான இருந்தார். அந்த ஹேண்ட்ஸம், அந்த கலரு, அந்த முகக்கலை, யார் இது நல்ல வேலை வருங்கால முதலும் சொல்ல முடியல. வரும்போதே அடிச்சுட்டு, வருங்கால அஜித், வருங்கால விஜய்ன்ட்டு, வருங்கால ரோசன். அதை பார்க்குறதுக்கு இவர் மாதிரி இருந்தார். நம்ம தெலுங்கு ஹீரோவில் அல்லு அர்ஜுன் அந்த சாயல் கொஞ்சம் இருக்குது. அங்கே ஒரு பெரிய ஹீரோ, இங்கேயும் ஒரு மாதிரி பெரிய ஹீரோவாக வளம் வரணும். அவருக்கு என் வாழ்த்துக்கள். அப்புறம் உற்றான், ஊரில் சொல்லுவாங்க உற்றார் உறவினர் இருப்பாங்க, அது உற்றார் வேறையா உறவினர் வேறையானா வேறு வேறு தான். உறவினருங்கிறது நம்ம சித்தப்பா சித்தி, அத்தை மாமா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி, மாமன், மச்சான், இதெல்லாம் உறவுகளில் சேரும். அதென்ன உற்றான், உற்றார், இதெல்லாம் உறவுகளுக்கு ஈக்குவல். ஆஃபீஸில் பழகுறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமானவர்கள் தான் உற்றார் அப்படிம்பாங்க. இங்கே இங்கே வந்து எல்லாருமே உங்களுக்கு உற்றார்கள் தான். எங்கள் இயக்குனர் ராஜா முகமதுக்கு உற்றார்கள், ரோசனுக்கு உற்றார்கள், ஹீரோயினிக்கு உற்றார்கள், எல்லாருக்கும் உற்றார்கள் தான். உங்கள் இந்த உற்றார் எல்லாருடைய வாழ்த்துக்கும் உங்களுக்கு இருக்குது. அப்புறம் இங்கே நம்ம செயலாளர் சும்மா இருக்க மாட்டார், இங்கேயாவது ஏதாவது பற்ற வச்சு போட்டுகிட்டே இருக்கார். அவருக்கு இதே சம சிவ இதில் விட்டுன்னு பட்டாசுகள் விட்டுன்னு வர. ஆனால் ஒன்று கொஞ்சம் குறிப்பாக பேசினார் ஒன்று, தமிழில் டைட்டில் வைக்கணும்ன்ட்டு. என்னை பார்த்தினா தமிழில் வைக்கிறீங்களோ இல்லையோ, டைட்டில் அசிங்கமாக வச்சிடக்கூடாது. ரொம்ப கேவலமாக
வெளியே சொல்ல முடியாத அளவுக்குலாம் டைட்டில் வைக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோடய கருத்து. அந்த மாதிரி டைட்டெலாம் வந்துக்கிட்டு இருக்குது. நல்ல வேலை எனக்கு பிரச்சனையும் இல்லை. தமிழில் டைட்டில் வைக்கணும்னு சொன்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஊர் ஊராக போகிறதுனால நான் தமிழ் எந்த ஊராக வச்சாலும் தமிழ் பேராக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப யோசிக்க தேவையில்லை, உங்கள் நான் திட்டு வாங்கணும் அவசியம் இல்லை. ஆனால் அதுலேருந்து நான் தப்பிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் தமிழ் மொழி பற்று அங்கெங்கே தெரிக்குது. கொஞ்சம் 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 தெரிக்கும். இன்னொரு சிங்கம் வரப்போகுது. ஆமாம், பேச்சு முடிகிற டயத்தில் நீங்கள் உஷாராக இருக்கணும். ஒரு இடி மின்னல் தாக்கம் வந்து எங்கள் சிங்கம் தமிழ் சிங்கம் என்னை பார்த்தீங்கன்னா இந்த தமிழர்கள்லாம் ரொம்ப உஷார். அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் வந்து வேறு முடியலாம் இங்கே வந்து நுழைச்சிட முடியாது. ரொம்ப உஷார். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், தெலுங்கு கல்யாணம் பண்ணுவாங்க நம்ம தமிழர். 5 வருஷம்னாலும் 10 வருஷம் ஆனாலும் அந்த தெலுங்கு பொண்ணு தமிழில் பேசுமே தவிர நம்மால் தெலுங்கு பேச மாட்டான். அதே மாதிரி மலையாளியை கட்டி போப்பில் நம்மால் தமிழன். 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் ஆகும். அந்த பொண்ணு தமிழை சரளமாக பேசும், நம்மால் மலையாளத்தை பேசவே மாட்டோம். அதே மாதிரி இந்தி கரையை கல்யாணம் இருக்கோம் நம்மால். நிறைய பேர் நம்ம சினிமாவிலே நிறைய பார்த்துருக்காங்க, இந்தி நடிகர்லாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 10 வருஷம் ஆகட்டும் 5 வருஷம் ஆகட்டும் 40 வருஷம் ஆகட்டும் அவங்களுக்கு 60 வருஷங்கள நடக்கும். 20 கல்யாணம் பண்ணி 60 முடியும், அங்கெல்லாம் நடக்கும். அப்போ கூட இந்திக்காரி தான் தமிழில் சரளமாக பேசுவாங்க. செந்தமிழ் பைந்தமிழ் எல்லா தமிழும் வரும், நம்மால் இந்தியில் பேசவே மாட்டான். அவ்வளோ உஷார். அதனால் எங்கள் தமிழ்நாட்டில் வந்து எங்கள் தமிழில் வந்து எந்த மொழியும் நீங்கள் நுழைச்சிக்க முடியாது. இந்தி இந்தியாவில் அதுவும் ஒரு மொழி. இந்தியாவுக்கு அதே ஒரு ஒரே மொழி ஆயிட முடியாது. உலகத்திலேயே நம்ம இந்தியாவுக்கு சிறப்பு என்னென்னா, உலகத்திலேயே அதிக மொழிகள் உள்ள நாடு எதுன்னா இந்தியா தான். அப்போ ஒவ்வொரு அந்த சிறப்புங்கிறது அப்போ பொக்கிசம். இங்கே உள்ள ஒவ்வொரு மொழியும் தமிழ் மட்டும் இல்லை, மலையாளம் கன்னடா இந்தி எல்லா மொழிகளுமே இந்தியாவின் பொக்கிசம். நீங்கள் ஒரு பொக்கிசம் மட்டும் தக்க வச்சுட்டு மற்ற பொக்கிசத்தை அழிச்சிட முடியாது. நீங்கள் எல்லா பொக்கிசத்தையும் நீங்கள் பாதுகாக்கணும், எல்லா சிறப்புகளையும் நீங்கள் பாதுகாக்கணும். அதனால் அவங்கவுங்க மாநிலத்தில் அவங்கவுங்க மொழி வளரட்டும், வாழட்டும். தமிழும் வாழும், வளரும். இதுக்கப்புறம் நான் பேசின ஜாக்கிரதை தங்க மாஸ்டருக்கு பேசுறதுக்கெல்லாம் போயிடும், மற்றது அவரும் தொடர்வார். என்னுடைய கோரிக்கை என்னென்னா, இப்போ உதயகுமார் சார் இருக்கார், இப்போ அரசோட ரொம்ப தொடர்பு உள்ளவர், ஆளுங்கட்சியோட ரொம்ப நெருக்கத்தில் உள்ளவர். அவர் பேசும்போது தெரியும் உங்களுக்கு இந்த தைரியம்லாம் இங்கேருந்து வருதுன்ட்டு. அவர் சொன்னார், இந்த வரி விதிக்கும்போது இருந்த தமிழ் பற்றுப்பு இல்லைன்ட்டு, வெறும் வரிக்காக மட்டும்தான் தமிழ் பற்று இருக்குது அப்படின்னாரு. வரிக்காக மட்டும் தமிழ் கூடாது, ஒவ்வொரு வரியிலையும் தமிழ் பற்று இருக்கணும். என்னை பொறுத்தவரைக்கும் திரும்ப இந்த கவர்மெண்ட் தமிழில் டைட்டில் வச்சாதான் வரி விலக்கு அப்படின்னு கொண்டு வரணும். அவ்வளவு ஏன் தமிழ் படத்துக்கு தமிழில் டைட்டில் தான் சென்சாரே பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா ரொம்ப நிறைய பேர் பொறுப்பெலாம் போச்சு. அதே மாதிரி டயலாக்ல ரெட்டை மட்டும் நீங்கள் கட் பண்ணக்கூடாது. டைட்டில்லையே உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சால் மாற்ற சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சென்சாருங்கிறது சிலருக்கு வந்து வெறுப்பாக இருக்கலாம், ஆனால் சென்சார் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பொறுப்பு. தப்பான படம் எடுக்கிறவங்களுக்கு தான் அது வெறுப்பு, கரெக்டான பொறுப்பான படம் எடுக்கிறவங்களுக்கு அது பொறுப்பு. அது அந்த சென்சார் வந்து நீங்கள் டைட்டிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இந்த உட்டான் ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இது வந்து இந்த வார்த்தை வந்து உங்கள் கிராமங்களில் கேட்டது. அந்த வார்த்தை திரும்ப நல்லா ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த உட்டான் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும்,
படம் ரிலீஸுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் வாங்கிட்டார். அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே அட்வான்ஸ் வாங்கி அடுத்த படத்தை சீக்கிரம் ஆரம்பிக்கணும். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கு, நன்றி, வணக்கம். ரோஷனை எதிர்பார்க்கல, இந்த அளவுக்குலாம் ரொம்ப அசால்ட்டாக நடிச்சிருக்காப்புல. ரோஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரோஷனை தேர்ந்தெடுத்த இயக்குனருக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த டைரக்டரை, நீங்கள் பல கஷ்டங்களையும் பல துரோகங்களையும் சந்தித்து இந்த படத்தை எடுத்திருக்கிறீர்கள் எனக்கு தெரியும். அந்த துரோகத்தை எல்லாம் வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பை இங்கே நாங்கள் பார்த்தோம். சண்டை பயிற்சியும் நல்லா பண்ணியிருக்கேன், ஃபைட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்கேன். மெரட்டில் இருக்க ஒரு பெரிய மாஸ் ஹீரோ உருவாகிட்டாரன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்ம வீட்டிலிருந்து ஒரு மாஸ் ஹீரோ, அது பத்திரிகையாளருடைய ஒரு பிள்ளை இல்லையா, உங்கள் குடும்பம். இந்த படத்தை நாங்கள் ஒன்றுமே சொல்ல போகிறதில்லை, இதை எப்படி அற்புதமாக வெளியே கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுன்ற கடமை வந்து உங்களுக்கு இருக்கிறது, அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களும். ஏன்னா பத்திரிகையாளருக்காக தன் உயிரை கூட, தன் உடல்நலத்தை கூட துச்சமாக எண்ணி அப்படி அவர்களுடைய நல்வாழ்க்கைக்காக கடைசி இறுதி மூச்சு வரையும் பாடுபட்டவர் எனது அன்பு சகோதரர் எங்கள் அண்ணன் திரு ரவீந்திரதாஸ் அவர்கள். அதற்காகவாவது அந்த பிள்ளைக்கு நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னும் நிறைய பேர் பேசவிருக்கிற காரணத்தினால் நான் வாழ்த்த ஆரம்பித்தா வாழ்த்திக்கிட்டே இருப்பேன். ராஜண்ணன் ஏற்கனவே இவன் எப்படா முடிப்பான், எப்படா நம்ம ஆரம்பிக்கலான்னு அவர் ஒரு பெருசாக வச்சுட்டு ரெடியாக வந்துட்டுருக்காரு. இப்போவும் சொல்கிறேன், தமிழ் படங்களுக்கு டைட்டில் உற்றான் மாதிரி நல்ல டைட்டில் அப்படிங்க தயவு பண்ணி. டபுள் மீனிங் டைலாக்கு, டபுள் மீனிங் டைலாக்கு. இது இப்போ வர படங்கள்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இந்த வரிவிலக்கு கமிட்டி மட்டும் இருந்திருந்தேன்னா அந்த படமெல்லாம் வெளியேறவே விட்டு விட்டுருக்க மாட்டேன் நான். ஏன்னா உண்மையாக நம்ம தமிழ் தமிழ்னு பேசிக்கிறோமே தவிர நம்ம அதுக்கு உண்மையிலுமே தமிழுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும். நம்ம மாஸ்டர் இருக்காப்புல, பொங்கி எழ வேண்டாமா, தமிழில் டைட்டில் வைக்கிறக்கா. இன்னொரு விஷயம், ரொம்ப நல்ல விஷயம், அனைத்து அரசியல் கட்சிகளும் பேனர் வைப்பதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். இதற்கு ஒரு பெரிய கைத்தட்டு. நம்ம அனைத்து மாஸ் ஹீரோக்களும் இனி எந்த திரையரங்கத்திலையும் பேனர் வைக்கிறதில்லைன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு கைத்தட்டு. முடிவு பண்ணலையா, பண்ணணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். எந்த ஒரு மாஸ் ஹீரோ உண்மையாக தன்னை மாஸ் ஹீரோவாக நினைக்கிறாங்களோ அவங்க எந்த பேனரும் இல்லாமல் அவங்க படம் ஓடினா தான் மாஸ் ஹீரோ. எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் எந்த பேனரும் வைக்காமல் மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறதோ அதுதான் உண்மையான அரசியல் கட்சி. ஆகவே இதை மட்டும் தெரிவித்து இதை நம்ம சினிமாவில் வந்து நம்ம 1008 டைலாக்கு எழுதி கொடுக்கலாம், ஒரு ஹீரோ பேசிடலாம். ஆனால் மேடைக்கு வரும்போது யதார்த்தமாக இருக்கணும். நம்ம யதார்த்தமாக தானே பேசுவோம். இப்போ ரஜினி சார்லாம் படத்தில் பேசுகிறதுக்கு மேடையில் பேசுகிறதுக்கு மேடையில் யதார்த்தமாக பேசுவார். அதனால் எல்லாரும் நம்ம மேடையில் யதார்த்தமாகவே இருக்க வேண்டும். மேடைகளில் நம்ம அந்த பஞ்ச் டைலாக்கெல்லாம் தேவையில்லை என்று கூறி எனது உரையை இத்தோடு முடித்து கொண்டு எண்ணி சில செய்திகளை சொன்னார்களோ அந்த அளவுக்கு உரிமை எனக்கும் உண்டு. இந்த ஹீரோவுடைய தந்தை சுபாஷ், என் தம்பி சுபாஷ், அவன் என்னுடைய 3 படங்களிலே எடிட்டர். இரவு பகல் பார்க்காமல் உழைப்பான், பணம் எதிர்பார்க்க மாட்டான், ஆனால் நான் கொடுக்காமல் இருக்க மாட்டேன். நான் கொடுத்துருவேன், கேட்கறதுக்கு முன்னாலே கொடுத்துருவேன், குறைச்சி தான் கொடுப்பேன். ஏன்னா நான் அதான், ஏன்னா கேட்டாலும் கொடுக்காதவங்க இருக்காங்க. நான் கேட்காமலே உழைப்பு கேட்ட ஊதியம், நான் சின்ன படம் எடுக்கிறேன், நான் குறைச்சி தான் கொடுப்பேன். நீ 1000 ரூபா வாங்கினீங்கன்னா உன் யூனியன் இருக்கட்டும், ஆனால் என்னால் முடியாது. நான் படம் எடுக்குமா வேணாமா, என் சக்தி என்னமோ அதான் நான் பண்ணுவேன். உன் சக்திகள்லாம் நான் கிடையாது. கடன் வாங்கிட்டு என் வீடு வாசலை விற்றுட்டு நடுத்தர் என்ன எவனாவது என்ன பார்க்குறானா?
இல்லை என் மூலம் பணம் வாங்கி அஞ்சு கார் வாங்கினானே அந்த ஹீரோ என்னை ஏற்று பார்க்குறானா? ஆரம்ப கால சாப்பாடு என் சாப்பாடு சாப்பிட்டானே அந்த ஹீரோ எதிர்பார்க்குறானா? அதனால் என்னால் முடிந்ததை கொடுப்பேன். எனக்கு வயசானவங்க இருந்தால் போதும். நான் ஏன்னா நான் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லணும். டேய் நீ தானே இருக்க சைத்து சுபாஷ் தான் இருக்கிறான், பயம் இல்லை, என் பாதுகாவலை. ஏன்னா ரவீந்திரநாத் அவர்கள் மிகுந்த அக்கறை கொண்டவர் என் மீது, என்னுடைய போர்க்குணம் பாராட்டுவார். நான் போராளி, போராளின்னா நல்லதுக்காக, சினிமா நல்லா இருக்கணுன்றக்காக போராடினா அதை பாராட்டு உற்சாகப்படுத்துகிறவர். கடைசியில் அவருடைய ஈமச்சடங்கு கூட என் தம்பி சுபாஷ் என்ன தான் கூப்பிட்டு அதை இறங்க சொல்ல சொன்னான், அவ்வளோ பேர் இருந்தும் அண்ணே வாங்கன்னு என்ன தான் சொல்ல. அப்போது அந்த குடும்பத்தோடு நான் எந்த அளவுக்கு ஒற்றி இருக்கிறேன் என்பது தான், நான் ஒரு அவர்களுக்கு ஒரு உற்றானாக உறவினனாக இருந்து கொண்டிருக்கிறேன். இப்போ எங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு ஹீரோ வர்றான். எங்கள் குடும்பம் போது இது தமிழ் குடும்பம், என் தமிழ்நாடு. என் தமிழ்நாட்டில் ஹீரோக்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அதில் எங்கள் வீட்டு பிள்ளை ஒருத்தன் வர்றான், எல்லாரும் ஆதரிக்கணும். நாங்கள் ஆதரிக்கிற தம்பி முதல் அடுத்த படம் நான் அட்வான்ஸ் கொடுக்குறத. ஏன்னா இப்போவே என் பக்கத்தில் உட்காந்தான், எனக்கு ஒரு வணக்கம் கூட பண்ணல. அவனை குழந்தையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். யார் ஆரம்பிச்சிச்சு என்ன? ஆனா அதுல இடையில என்னன்னா, அவன் மேல குறைச்சது இடையில ஜாக்குவார் தங்க உட்காந்துட்டார். அவர் எப்பவுமே ஹீரோயின் பக்கத்துல துணையின் பக்கத்துல உட்காருவார். அத ரோஷ் இல்ல இல்ல பேசுறது, நீங்க பேசும்போது தெரியும், தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு ஜாக்குவாரை பத்தி ஏ டு இசட் தெரியும். இந்த அந்த பக்கத்துல நீ உட்கார்ந்து இருக்கணும். ரோஷனை என்கிட்ட இருந்து கட் பண்ணிட்ட. ஆனால் அடுத்த படத்துக்கு நான் அட்வான்ஸ் கொடுக்குறேன். நான் குறைஞ்ச சம்பளம் தான் கொடுப்பேன். நிறைவா பந்தா வேடிக்கை வேடிக்கை காட்டாம வேலை பார்க்க, நீ வேலை பார்க்குற என் படத்தில் என் சம்பளம் வாங்கினா நீ வேலை பார்க்குற, நீ எனக்கு எஜமானம் கிடையாது. யாராக இருக்கட்டும், யாரை எத்தனை பேர் ஹீரோவாக இருக்கட்டும், என் கை மூலமாக பணத்தை வாங்குகிற போது நீ எனக்கு வேலை செய்கிற அந்த உணர்வோடு எம்ஜிஆர் இருந்தார், சிவாஜி இருந்தார். பட தயாரிப்பாளர்கள் முதலாளி முதலாளி சொல்லித்தான் பழக்கம் எம்ஜிஆர். ஒரு படம் ஃபெயிலியர் ஆகிட்டா அடுத்து ஒரு ரெண்டு படம் நடிச்சுட்டு மூணாவது படம் கூப்பிட்டு, ஏ சார் ஸ்ரீதருக்கு வாழ்க்கை கொடுத்தவர் யார் சார்? கடைசி சுபாஷ் கேளுங்க ஹிஸ்டரி சொல்லுவான், சினிமா உலக ஹிஸ்டரி இன்னைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கான். ஒண்ணுமே இல்லாம லாஸா ஹிந்தி படம் எடுக்க போய் லாஸ் ஆகி ஸ்ரீதர் ஒடிஞ்சு போயிருக்கும் போது எம்ஜிஆர் கூப்பிட்டு தெலுங்குல ஒரு படம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, நீங்க அந்த படம் பண்ணுங்க போய் பாருங்க. அவர்கிட்ட பணம் இல்லை அட்வான்ஸ் கொடுக்க, எம்ஜிஆரே பணம் கொடுத்து அந்த பணம் வாங்கி கொடுத்தாரு சார். படம் கொடுத்து வேலை, அதுதான் உரிமை குரல். எத்தனை ஏரோ இருக்கீங்க, எத்தனை ஏரோ இருக்கீங்க இன்னைக்கு? நன்றி இருக்கணும். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்கோம், எங்க கொண்டு போய் கொட்ட போறோம், எங்க கொண்டு போய் கோடி கோடிகளை எங்க கொண்டு போறோம்? மாத்திரைகள் கூட இப்ப கவர்மெண்ட் குறைச்சிச்சு விலைய. ஏன்னா சாப்பாட்டுக்கு பதிலாக பல பேர் மாத்திரை தான் சாப்பிட்றாங்க. என்ன பணத்தை வந்து தின்னமா போறீங்க? தர்மம் செய்யுங்கள். சில பேருக்கு அரசியல் வந்துடணும், சிஎம் ஆகணும்னு ஆசை. ஆனா எம்ஜிஆர் பார்த்து புளிய பார்த்து பூனை சூடுபடாத. நான் யாரையும் குறிப்பிட்டு யாரையுமே சொல்லல. எம்ஜிஆர் வந்தார்னா அவர் குக்கிராமம் ஒன்றொன்றும் காமராஜருக்கு எப்படி தெரியுமோ, டாக்டர் கலைஞருக்கு எப்படி தெரியுமோ, அதே போல எம்ஜிஆருக்கு எல்லா ஊரும் தெரியும், எல்லா ஏழை மக்களும் தெரியும். ஏழை மக்களின் இதய கனியானாரு. ஆகவே ஏழை மக்கள் எல்லாம் இதய தெய்வமா எம்ஜிஆர் ஏத்தாங்க. இன்னைக்கு அந்த ரெட்டை கைக்கு அவர் உருவாக்கின காட்டினதான் ஓட்டு. ஆனா அவர் பண்ணது என்னன்னு பார்க்காம உடனே பத்து படம் நடிச்சுட்டா வந்துடலான்னா அது தவறு. சேவை பண்ணுங்கள், மக்களுக்கு சேவை பண்ணுங்கள், மக்களாக ஏற்றுக்கொள்ளட்டும். மக்கள் ஏற்றுக்கிட்டா அவங்கள யாராலும் ஒழிக்க முடியாது. உதயகுமார் சொன்னார், வருத்தத்தோடு சொன்னார், தமிழ் பேர்லாம் எங்க போச்சு, பஞ்சமா தமிழுக்கு பஞ்சமா? இங்க எல்லாம் பேர் பார்த்தா என்னென்னமோ, ஆங்கிலத்தில் வைக்கிறீங்க, கன்றாவில வைக்கிறீங்க. ஒரு நல்ல பேர், தமிழன் உச்சரிக்கிற பேர் ஒரு நல்ல தமிழ் பேரா இருக்க வேண்டாமா? பெரிய டைரக்டர்னு 15 கோடி 20 கோடி வாங்குறீங்களே, ஒரு தமிழ் தெரியாது உனக்கு?
நீங்க தானே வைக்கிறீங்க அந்த பேரை. தயவு செய்து தமிழை அழிக்க எந்த டைரக்டரும் வரக்கூடாது, எந்த கதாசிரியர் வரக்கூடாது, எந்த நடிகரும் வரக்கூடாது. தமிழராய் பிறந்தவர்கள் தமிழை வளர்க்க வேண்டும், தாயை போற்ற வேண்டும். தமிழுக்கு ஒரு ஆபத்தென்றால் தாய் தடுத்தாலும் விடேன், தமிழுக்கு ஒரு ஆபத்தென்றால் என் தாய் தடுத்தாலும் விடேன் என்று சொன்னார்கள். நான் ஒரு மேட்டர் சொன்னேன், நான் கொஞ்சம் சம்பளம் தான் கொடுப்பேன், குறைச்சி தான் கொடுப்பேன். அதுக்காக அவங்க உழைப்புக்கு குறைவு கிடையாது, உழைப்புக்கேற்ற ஊதியமாக இருக்கு. என் படத்துக்கு, என் சின்ன படத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா எனக்கு வியாபாரம் இல்லை சார், எனக்கு தெரியும் சார் என் படம் வியாபாரம் ஆகாதுன்னு தெரியுது. நான் ரிஸ்க் எடுத்து தொழிலாளிகளுக்கு வேலை கொடுக்குறேன், ஆனா என் படத்துக்கும் அதே 1000 ரூபாய் தான் உனக்கு சம்பளம். தொழிலாளிக்கு ஒரு லைட் மேன் இல்லை யாரோ இருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்கள், என் தோழர்கள், என் சகோதரர்கள், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க சாப்பிடணும் டெய்லி. இந்த வேலை தான் எனக்கு. என் படம் 1 கோடி கூட வியாபாரம் ஆகுதுன்னு தெரிஞ்சோம், நான் பணம் என் பணம் போட்டு பணம் கொடுக்குறேன். ஆனால் ஒரு படம் 100 கோடி வியாபாரம் ஆகுது, 150 கோடி வியாபாரம் ஆகுது, 200 கோடி ஆகுது, ஐயா இருக்கிட்ட 15-20 கோடி ஆகுது. இப்போ தனுஷ் படமே எடுத்துங்க, அதுக்கு அதே 1000 தானா தொழிலாளிக்கு? என் படம் வியாபாரமே ஆகாது சார், நான் துணிஞ்சு எடுக்கிறதோ. இந்த படம் வியாபாரம் உடனே ஆகிடும். நான் தம்பி எடுத்தார், தம்பி என்ன ராஜா கஜினி. ஓ ராஜா கஜினியோ, வாழ்க தம்பி, உன் துணிச்சலை நான் பாராட்டுகிறேன். ஒரு புதிய தம்பி ராஜா கஜினி, கதை திரைக்கதை வசனம் தயாரிப்பு எல்லாத்திலும் ஈடுபட்டு, டைரக்ஷன் எல்லாத்திலையும் ஈடுபட்டு, ஒரு புதுமுகம் ஹீரோவை போட்டு, புதுமுக ஹீரோயினை போட்டு எடுக்கிறாருனா எவ்வளோ பெரிய துணிச்சல். வியாபாரம் ஆகுமா? ஆயிருக்கா? இன்னும் ஆகலை, ஆனால் ஆயிடும். படம் ட்ரெய்லர் பார்த்தா சூப்பர் சூப்பர். அவன் ஃபைட் பண்ணியிருக்கான் பாரு, டான்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, நல்லா வேலை வாங்கியிருக்காரு, நல்லா வேலை வாங்கியிருக்காரு. அந்த டைரக்டரை தயாரிப்பாளரை காலமெல்லாம் நீ மறக்கூடாது. அவர் தான் முதல் தெய்வம், அப்பா அம்மா முதல் தெய்வம், அப்புறம் தொழிலுக்கு கொண்டு வந்ததால் அவர் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கார். அப்படி ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம், எவ்வளோ வியாபாரம் தெரியாது. நான் தொழிலாளிக்கு என் முன்னிட கூலி கொடுக்குறேன், 50 கோடி வியாபாரம் ஆகிற நீயும் 1000 தான் சம்பளமா? இல்லை 200 கோடி ஆகுது ஒரு ஹீரோவுக்கு, அவர் படத்தில் ஒருத்தர் பண்ணுக்கு 1000 தான் சம்பளமா? என்னங்க நியாயம்? தொழிலாளிக்கு வேலையில் சம்பளம் பேசும்போது எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் சண்டை போடுவோம். அவன் 50 ரூபா தான் ஏற்றி கேட்பாங்க 3 வருஷத்துக்கு ஒரு முறை. முடியாது முடியாதுன்னு தொழிலாளிக்கு சம்பளம் ஏற்ற நாங்கள் சண்டை போடுறோம். ஒரு ஹீரோ 2 படம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ 5 லட்சம் 10 லட்சம், 3வது படத்துக்கு என்ன சொல்கிறாரு 1.5 கோடின்றார். 100 மடங்கு ஏற்றிக்கிறார். ரோஷன் அப்படி ஏற்ற மாட்டான்னு தெரிஞ்சுதான் நான் அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன். நான் கொடுக்குற சம்பளம் தான், இல்லைன்னா உங்கள் அப்பாவை உதைப்பேன். அந்த பையன் அப்பா முகம் இல்லை, அவங்க அம்மா முகம், அவங்க பாட்டி முகம் அப்படி தான் இருக்கும், அவங்க பாட்டி முகமும் அப்படி தான் இருக்கும். ஆக அம்மா முகம் அப்படியே இருக்குது, ஒரு ராசியான முகமாக தெரியுது. தம்பி பெரிய லெவலில் வரணும். நான் அதிகப்படியாக நான் பேசுகிறது இல்லை, என் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை தான் பேசுகிறேன். நான் சொன்னதில் குறிப்பாக தமிழில் டைட்டில் வைங்க, தமிழனாக இருந்தால், நீ தமிழனாக இருந்தால், அப்பா அம்மா தமிழராக இருந்தால், நடிக்கிறவங்களிருந்து டைரக்டர்லேருந்து யாராக இருந்தாலும் தமிழ் பெயர் வையுங்கள். நான் ஆர்வி உதயகுமார் சொன்னதை வழிமொழிகிறேன். தமிழ் கதைகள், தமிழ் பண்பாடு உள்ள கலாச்சாரம் உள்ள பதையில் பண்ணுங்க, சக்சஸ் ஆகும். மண் வாசனை உள்ள கதைகள் சக்சஸ் ஆகும், ஃபெயிலியர் ஆகாது. மேநாட்டு பாணியில் ஆங்கில படத்தை திருடி படம் பண்ணிங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகும். இதோ என்னுடைய அருமை சகோதரர் பேரரசு இருக்கார், 2 படம் விஜய் பண்ணார், 2 படமும் சௌத்ரி, 2 படமும் சௌத்ரி அப்படி, 1 சௌத்ரி 2 AM ரத்னம், வெரி குட், 2 சக்சஸ்ஃபுல் பிக்சர். அதில் ஏதாவது ஒரு இடத்துல காட்டுங்க பண்பாடு சிதறி இருக்குன்னு காட்டுங்க, அதில் அவர் பேரரசர். உதயகுமார் எத்தனை உழைப்பாளி, வானத்தை போலே
எத்தனை அப்புறம் கிழக்கு சிமையில் கிழக்கு வாசல்ல சத்யஜோதி பிக்சர் நம்ம எஜமான் எப்படிப்பட்ட படங்கள் கவிஞரும் பாடலும் அவரே அனைத்து திறமையும் கொண்டவர்கள் ஆக சக்சஸ் அன்னைக்கு சக்சஸ் இன்னைக்கு அவங்களாம் ஒர்க் பண்ண முடியல ஏன்னா அது வேற விஷயம் புதுசு புதுசாக வர்றாங்க நல்லது புதிய தம்பிகள் வரணும் ஆனால் தமிழையோ தமிழ் பண்பாட்டையோ இருந்து நீ தலகணை எரிச்சின்னு வச்சுக்கோ பேட்டா நீ அடுத்து மூணாவது படத்தில் க்ளோஸ் நீ தலையில் மட்டும் திமிர் கணம் ஏற்றி விடக்கூடாது வா நாணலை சொல்லுவார்கள் நாணல் நெற்பதிர் நெல் அப்படி நெல்ந்து நிற்குமா கதிர் வந்த உடனே என்ன ஆகும் தெரியுமா அதை பணிவுக்கு தலை குனிவுக்கு அல்ல நல்ல தமிழ் பணிவுக்கு நம்முடைய முன்னோர்கள் உதாரணமாக சொன்னார்கள் ஆகவே வளர்கிற எல்லோரும் நன்றாக வளர வேண்டும் ஆனால் பணிவு வேண்டும் பெரியவர்களை மதிக்க வேண்டும் தமிழ் பண்பாடை காக்க வேண்டும் என்று சொல்லி உற்றான் இவன் நிச்சயமாக வெற்றி பெற்றான் தமிழக மக்களின் பேராதரவு இந்த படத்துக்கு நிச்சயம் கிடைக்கும் நமக்கு ஒரு ஹீரோ கிடைத்திருக்கிறான் நல்ல ஹீரோ கிடைத்திருக்கிறான் எந்த வகையிலும் இந்த குணத்தை மாற்றிக்கொள்ளாதே சில ப்ரொடியூசருக்கு ஹெல்ப் பண்ணு ஆ சார் இது மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப நாளாக சொல்லணும்னு சார் இங்கே கேரவான்னு ஒன்று இருக்குது சார் கேரவான் கேவலமான வான் அது ஷூட்டிங் முடிஞ்சால் ஓடி போய் கேரவானில் ஏசியில் உட்காந்துடுறாங்க ஷூட்டிங் முடிஞ்சதுன்னா அஞ்சு கேரவான் பத்து கேரவான் ஒரு படத்துக்கு மம்முட்டின்னு ஒருத்தர் இருக்கார் சார் மலையாளத்தில் ஏன் பிரதர் மம்முட்டி சொந்தமாக ஒரு கேரவான் வாங்கிட்டார் சார் என்ன ஆகும் ஒரு 25 லட்சம் 30 லட்சம் இருக்கும் ஒரு பஸ்ஸை வாங்கி செட் பண்ணுறதாங்க அவர் வந்து ப்ரொடியூசர் செலவில் கேரவானில் வைக்கல சார் அவர் கேரளாவிலேருந்து வந்துடும் சார் சென்னையில் ஷூட்டிங்னாலும் அந்த வண்டி முன்னால் வந்துடும் சார் அதில் தான் சார் போவார் ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் சார் இருப்பார் இங்கே யாரோ எந்த நடிகர்லாம் சொல்ல விரும்பலை இல்லை பல பேர் ரொம்ப பணிவாக தொழிலை தெய்வமாக மதிக்கிறாங்க பல ஹீரோக்கள் நான் அவங்களெல்லாம் வணங்குறேன் ஆனால் அந்த திமிர் பிடிச்சி போய் ஒரு ஷாட் முடிஞ்ச உடனே இந்த கேரவானில் போய் உட்காந்துட்டு கண்டவங்களோட பேசுறது செல்ஃபோன் பேசுறது என் ப்ரொடியூசருக்கு எவ்வளோ பெரிய லாஸ் என் புருஷர் கடைசியில் நிற்கிறான் அனாதையா நீ வர்றையா எவனாவது வந்து பக்கத்தில் நிற்கிறீங்களா புருஷர் பக்கத்தில் அனாதையா விட்டு போறீங்களே அதனால புருஷரை வாட்டி வதைக்காதீங்க ஹெல்ப் பண்ணுங்க எம்ஜிஆர் போல தெலுங்குல தான் உண்டு சார் ஒரு படம் ஃபெயிலியனாராக இன்னொரு படத்தை கூப்பிட்டு கொடுக்குறாங்க சார் மலையாளத்தில் உண்டு சார் ஜெய்சங்கர்னு ஒரு புண்ணியமாக இருந்தான் சார் ஜெய்சங்கர் ஒரு படம் அப்போ 25-30,000 தான் சார் சம்பளம் ரெண்டு படம் ஓஹோ நேரத்தில் சம்பளம் ஏற்றிக்க மாட்டார் அவர் 30-40 ரூபா பெரிய சம்பளம் அது அந்த படம் ஃபெயில் ஆச்சுன்னா சித்ரா லட்சுமணன் வந்திருக்கான் சித்ரா ஜெய் ஜெயோட ரொம்ப பழகினவன் என்ன கூப்பிடுவார் ஃபெயில் என்னடா அப்படி தான் அன்னோன்யமாக பழகுவார் ரொம்ப அன்னோன்யமாக ஹீரோ மாதிரியே நடக்க மாட்டார் அவர் ஒரு தடவை சொன்னார் சார் ஏவிஎம்மில் ஷெட்டுக்குள்ளே நுழைக்கும் போது பிரதர் வாட்ச்மேன் நிற்பான்ல வெளியே அவனுக்கு வணக்கம் பண்ணார் யார் ஜெய்சங்கர் ஓ பக்கத்தில் இருந்தாங்க என்ன சார் வாட்ச்மேனுக்கெல்லாம் வணக்கம் பண்ணுறேன் டேய் நாளைக்கு அவன் ஹீரோ ஆனாலும் ஆகிடுவான் நான் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் வேலை போயிருந்தேன் எனக்கு அன்னைக்கு 1500 தான்டா சம்பளம் மாதம் இன்றைக்கி நான் 30-40,000 ரூபா சம்பாதிக்கிறேன் யாரையும் மதிக்க தெரியணும்னு சொல்லுவோம் அது நட்பாக பழகி ஒரு படம் ஃபெயிலியர்னா அடுத்து கூப்பிட்டு 30,000 கையில் கொடுத்து சார் நீ பூஜை போடு அடுத்த டேட் உனக்கு தரேன்னு சொன்னவர் ஜெய்சங்கர் சார் என்ன புரோடியூசர் எத்தனை புரோடியூசர் காப்பாற்றியிருக்கார் தெரியுமா ஏன் அந்த நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லை ஹீரோக்களுக்கு இதயம் இல்லையா நன்றி வணக்கம் ஒரே ஒன்று என் தம்பி உதயகுமார் நல்ல விஷயம் பண்ணுங்க ஒவ்வொரு விழாவிலையும் ப்ரொடியூசர் டைரக்டர் நடிகர்கள் எல்லாரையும் சால்வை போட்டு வாழ்த்துறது அவரோட பழக்கம் இப்போ நான் ப்ரொடியூசர் கவுன்சிலருந்து வந்திருக்கேன் இந்த கவர்மெண்ட் போட்ட கமிட்டியில் நான் இருக்கேன் நாளைக்கு எலெக்ஷன் நடந்தால் நான் க்ளோஸ்னு வச்சுங்க அது வேறு ஆனால் என் தயாரிப்பு நமக்கு என்ன அது என்ன அதை பற்றி இல்லை இருந்தாலும் வேலை செய்வேன் இல்லைனாலும் வேலை செய்வேன் பதவி இருந்தால் தான் நம்ம வேலை பார்க்கணும்னு இல்லை ஏன்னா எல்லாமே என் பணம் நான் செலவு போராட்டம் நடத்துவது என் பணம் எவங்கிட்டே நான் பணம் கட்டுறதில்லை பர்மா பசார் கலாட்டா அவ்வளோ பெரிய உயிருக்கு போராடணுன்னு எவன் எனக்கு காசு கொடுத்தான் எவங்கிட்டே நான் போகிறதில்ல அது வேறு இப்போது இந்த தயாரிப்பாளர் இயக்குனர் கதாசிரியர் அவரை தம்பி ராஜா கஜினி ஓ ராஜா கஜினி அவர் இன்ஷியல் ஓ பரவாயில்ல அப்பா அம்மா வச்ச பேர் தானே
வாழ்க. அப்பா அம்மாவை தெய்வமாக நினைங்க. தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் முக்கிய காரணம் என்னுடைய நண்பன் அபுதாகிர். அவன் இன்றைக்கி இங்கே இல்லை, அவன் கொஞ்சம் வேலை விஷயமாக துபாயில் இருக்கிறான். அவனுக்கு முதல் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னை படம் எடுக்க சொன்னால் 500 பேர் வச்சு கூட ஒரு நாள் ஷூட்டிங் எடுத்துட்டேன். பட் இந்த ஜாப் அவங்கள வச்சு பேசுகிறது கொஞ்சம் நடுக்கமாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு பேசுகிறது வேலை இல்லை, எடுக்கிறது தான் வேலை. எங்களுடைய சின்ன அழைப்பை ஏற்று இவ்வளோ தடவை வந்திருந்த அத்தனை ஜாம்பவங்களுக்கும் அத்தனை ரசிகர்களுக்கும் அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய மதமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மெயினாக சுபாஷ் சாருக்கு எல்லோரும் பாராட்டினாங்க. அவர் வந்து அவரை நான் ஹீரோவை போட்டு எடுத்துருக்கலாம், அவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்தார். டெய்லி எங்கே கூப்பிட்டாலும் எனக்கு முன்னாடி வந்து நிற்பார். காரை விட்டு இறங்கி இன்விடேஷன் கொடுக்க போனால் குடு குடுக்குடுன்னு ஓடுவார். ஹீரோன் கூட ரோஷன் கூட பின்னிட்டு தான் வருவார். பட் அவர் கொஞ்சம் வயசாகிடுச்சு, அதனால் நான் இவரை படம் ரோஷனை வச்சு எடுத்தேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஹீரோஷினி எங்கள் ஹீரோயின் உண்மையிலே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்குது. அந்த பொண்ணு உண்மையிலே நல்லா சூப்பராக நடிச்சிருந்துச்சு. படத்தில் நடித்த அத்தனை பேருமே, வேலை ராமர்த்தி அண்ணனாக இருக்கட்டும், மதுசூதன ராவ், கான சுதாகர், எல்லா கலைஞர்களுமே மிக அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. எடிட்ரு ரொம்ப சூப்பராக எனக்கு பண்ணி கொடுத்துருந்தார். நன்றி சொல்கிறாங்க, அதே நான் ஒரு மணி நேரத்துக்கு சொல்லணும். கண்டிப்பாக படம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்குது, தேட்டரில் வந்து பாருங்கள். எல்லாமே இருக்குது, எல்லோரும் ஆசைப்பட்ட மாதிரி. செல்வமணி சார் சொன்னார், உன் மூஞ்சை பார்த்தா கொஞ்சம் திறமசாலி மாதிரி தெரியுதுன்னு. 18 படம் ஒர்க் பண்ணேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் போராடி பார்த்துட்டு நானே தயாரிப்பாளராக இறங்கிட்டேன். கண்டிப்பாக இந்த படம் தேட்டரில் போகணும், தேட்டரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, அப்போ உங்களோட கைத்தட்டலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். மிக்க நன்றி. புதிதாக அறிமுகமாகின்ற நண்பர் சுபாஷின் மகன் ரோஷன் புதிய கதாநாயகனாக, அவரோடு அறிமுகமாகின்ற மற்ற நடிகர் நடிகர்களும் இயக்குநரும் இயக்குநரும் ஃபர்ஸ்ட் படம் அது டைரக்ட் பண்ணுறதே கஷ்டம், அதில் நீங்கள் ப்ரொடியூசர் வேறு பண்ணியிருக்கீங்க. நம்ம யூனியன் மெம்பர் தானே நீங்கள்? ஓகே, மெம்பராகவும் இருக்காரு. உங்களை வந்து இயக்குநர் சங்க உறுப்பினராகவும் நாங்கள் பாதுகாக்கணும். தமிழ்ப்பட திரைப்படத்துறையில் ஒரு சிறந்த இயக்குநராகவும் சிறந்த தயாரிப்பாளரும் இந்த படம் வெற்றியடையணும். உங்கள் எல்லாருக்கும் இந்த வாழ்த்து வந்து சேரணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பல 100 மைல் கடந்து வந்திருக்கேன் நண்பர் சுபாஷுக்காக. மிகச்சிறந்த நண்பர், மிகச்சிறந்த போராளி, மிகச்சிறந்த மனிதநேயம் கொண்ட. ஒரு 2-3 ஃபங்க்ஷனுக்கு அவர் நான் போயிருக்கேன். சாதாரணமான மனிதர் மாதிரி முதல்ல பார்க்கும்போது தெரிஞ்சார். ஆனால் இவருக்கு அரசியல்வாதி விட மிக பிரம்மாண்டமான ஒரு நெட்வொர்க் வச்சுருக்காரு. தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க ஒரு நல்ல நெட்வொர்க் வச்சுருக்காரு. எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அதை ஒரு ப்ரெஸ் கவுன்சிலில் அழகாக, நான் வேலூருக்கு ஒரு தடவை போனேன், கோயம்புத்தூர் ஒரு தடவை போனேன், மதுரை ஒரு தடவை போனேன், எங்கே போனாலும் வந்து ஒரு சிறப்பான எல்லாரையும் சேர்த்து, சின்ன பெரிய பத்திரிகையாளர் பெரிய பத்திரிகையாளர் அது மாதிரி இல்லாமல் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வச்சுருக்காரு. அதுபோல் இந்த திரைப்படத்துலையும் எல்லோரும் பார்த்தா ஹீரோ அழகாக இருக்காங்க, ஹீரோயின் அழகாக இருக்காங்க, டைரக்டர் பார்த்தா புத்திசாலி மாதிரி தெரிகிறாரு. ஏன்னா நான் இந்த படம் பார்க்கல, சாங்ஸும் பார்க்கல, இருந்தாலும் வந்து பார்த்தவங்க சொன்னதை வச்சு நான் பேசுகிறேன். நிச்சயமாக சுபாஷோட மனசுக்கு இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமான வெற்றியடையும். இந்த வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ கூட்டம் வந்திருக்குது. இந்த கூட்டம் அந்த முதல் நாள் தியேட்டருக்கு வந்தாலே ஒரு சின்ன விறுவிறுப்பு கிடைக்கும். அதனால் தயவுசெய்து நீங்கள்லாம் முதல் நாள் தியேட்டருக்கு வந்துடுங்க. அதை பார்த்துனது இவ்வளோ கூட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஷோக்கு வரும் தைரியம் உள்ளே வருவான். அதில் நிச்சயமாக அந்த ஒரு உதவி நீங்கள் செஞ்சால் போகிறோம். ரெண்டாவது, எனக்கு வந்து இந்த மேடை ரொம்ப நேரமாக பேசும்போது ரொம்ப நேரமாக தமிழ் தெலுங்குன்னு ஒரு எனக்கு டவுட் வந்துருச்சு. ஆடியோ ரிலீஸ் தானா, வேறு ஏதாவது கட்சி கூட்டத்துக்கு வந்துட்டோமா, அரசியல் கூட்டத்துக்குன்னு? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது வந்து இருக்கிறவங்க அந்த பக்கம் பார்த்துக்கோங்க, அரசியல் இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ கூட நமது அரசு நல்ல ஒரு திட்டத்தை கொண்டாந்துருக்காங்க, ஆன்லைனில் டிக்கெட் கொண்டான்னு சொல்லிட்டு. செல்வமணி சார்லாம் அதுக்கு எவ்வளோ உழைச்சிருப்பார் எங்களுக்கு தெரியும். அதனால் அவங்கெல்லாம் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நீங்கள்லாம் சேர்ந்து தயவுசெய்து பாக்யராஜ் செல்வமணி சார் தான் சார்லாம் சேர்ந்து சினிமாவுக்கு கொஞ்சம் காப்பாற்றணும். ஏன்னா சின்ன படங்கள் தியேட்டரே கிடைக்கல, பெரிய பெரிய தியேட்டருக்கு சத்தியமாக வரமாட்டாங்க. தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி அவ்வளோ செலவு பண்ணி, அதனால் ஏற்கனவே செல்வமணி சார் ஒரு ஐடியா சொன்னார், சின்ன தியேட்டருக்கு சின்ன திரையரங்கள் உருவாக்கணும்னு. அம்மா ஜெயலலிதா இருக்கும் போது அந்த சிஸ்டம் கொண்டாந்தாங்க. சின்ன தியேட்டர் கொண்டாந்தால் கொஞ்சம் பேர், கொஞ்சம் ஒரு 50-100 பேர் வர்ற மாதிரி வந்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக டிக்கெட் தான் வந்து பார்க்குறதுக்கான. ஏன்னா நாங்களாம் அந்த காலத்தில் ரெண்டு கொண்டால் படம் பார்ப்போம், 40 பைசா 2 படம்லாம் காட்டுவான், அதில் நைட்டு பூரா படம் பார்ப்போம். அதனால் கொஞ்சம் மலிவாக மக்களை வந்து சினிமா கழிப்பதற்கான சில விஷயங்களை இந்த அரசுக்கு செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த கோரிக்கையெல்லாம் செல்வமணி சார் பார்த்து செய்யணும். தாளு சார்
பாக்கிராஸ் எல்லாம் சேர்ந்து சினிமா சின்ன படத்தை தயவுசெய்து காப்பாற்றணும். அப்போ தான் நீங்கள் இவ்வளோ தூரம் உத்தான் உறவுகள்லாம் சொன்னாலும் தெரியும், அந்த உத்தானை காப்பாற்றணுன்னா அதுதான் முக்கியம், வேறு ஒன்றுமே கிடையாது. நிச்சயமாக அந்த ஹீரோ ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு, ஃபைட்டு ஆக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக வேறு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஜோடி வேறு நல்லா அழகாக போட்டாங்க, அதனால் ரெண்டு ஜோடிகளை பார்க்குறதுக்கே ஜனங்கள் சினிமாவுக்கு வந்துடுவாங்க. அப்படின்னு காலேஜ் லவ் ஸ்டோரி வேறு வச்சுருக்காரு, ஒரு இடத்துல அடி போடி உன் காதலி எனக்கு வேணாண்டின்ற பாட்டெல்லாம் நிச்சயமாக கொஞ்சம் நாளில் பசங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா பாதி பேர் பசங்கள் லவ் ஃபெயிலியர் தான், யாருக்குமே சக்ஸஸ் ஆகிறது கிடையாது, அதனால் அவனுக்கெல்லாம் அந்த பாட்டு ரொம்ப தேசிக்கிற மாதிரி போடி அப்படின்னு பாடுறதுக்கு ஈஸியாக ஒரு பாட்டு கிடச்சிருச்சு. அதனால் நல்ல அந்த லிரிக் எழுதுவனும் சரி, அந்த பாடல் இசையமைத்த ரகுநந்தன் சாரும் சரி, கவிஞரக்கம் ஒளிப்பது அத்தனை பேருக்கு நன்றி தெரிவிச்சிரு. முதல்ல சுபாஷ் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், தந்தை மகர் காற்று உதவி அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார்ல, தன் பிள்ளை அவையத்து முந்திரி பேசியல் தான் முக்கியமான விஷயம், அதை வள்ளுவன் வழியில் செஞ்சிருக்கிறார். அதேமாதிரி அவரும் நன்றி செய்யணும், இவன் தந்தை இன்னொரு தன் கொல்லணும் சொல்லி சொல்லுவாங்க, அவரும் தன் பிள்ளை வந்து உங்கள் அப்பா பேரை நீங்கள் காப்பாற்றி ஆகணும், அவர் அட்வான்ஸெலாம் கொடுத்தாரு, அவர் எல்லாம் தமிழ் தமிழ் சொன்ன தமிழில் நீ தெலுங்கு படம் கூட நடிப்பா தப்பு இல்லை, எந்த படத்தை அட்வான்ஸ் கொடுத்தாலும் சரி அந்த படத்தை நடித்து நல்ல பெரிய ஆளாவா. அதே நேரத்தில் அந்த முதல் டைரக்டர் மறந்துடாது, அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எல்லா ஹீரோஸ்லாம் பெருசாக அனுப்புறம் பழைய நல்ல டைரக்டர் கூட கொடுக்க மாட்டேன் டேட்டு, ஏன்னா அவங்க வளர்ந்துட்டாங்களாம் இவங்க பழைய ஆள்தான் ஆகிட்டாங்களாம், இப்படி ஒரு நிலைமை இருக்குது இப்போ சினிமாவில். அதனால் தயவுசெய்து டைரக்டரில் மறந்துடாதீங்க, ஏன்னா அவர் எல்லோரும் சந்தோஷமாக பேசுகிறோம், ரெண்டு பேர் தான் வயிற்றில் புளியை கரைச்சிட்ருப்பாங்க, ஒன்று நம்ம தயாரிப்பாளர், ஒன்று இயக்குனர், நம்ம சுபாஷ், மூணு பேர் தான். நிச்சயமாக அவர்கள் வாழ்வு நல்லா இருக்கணும், இறைவனை மனமாற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல ராஜா ரஜினி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா சுபாஷ் அவர்களும் அவங்க அப்பா ரவீந்தர் அவர்களும்லாம் சினிமாவில் வேலை பார்க்குறோங்கிற மாதிரி இல்லாமல் சினிமாவில் சேவை செய்கிற மாதிரி அந்த மனப்பான்மையோடு உழைச்சிட்ருக்கிறவங்க. ஸோ சினிமா குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க பையனை வந்து ரோஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக ராஜா ரஜினி அவர்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதோடு அவருக்கு இன்னொன்று சொல்லணும், என்னென்னா அவருடைய நண்பர் இப்போ சொன்னார் துபாயிலிருந்து வர முடியலான்ட்டு, நீ லைஃப்பில் செட்டில் ஆகிக்கோ, உனக்கு ஃப்ளாட்டும் வாங்கி கொடுத்துட்றேன் நான், அப்புறம் வேறு ஒரு ஃப்ளாட்டுகளை வந்து வாடகை கொடுக்குற மாதிரி அதையும் வாங்கி கொடுத்துட்றேன், லைஃப்பில் இதோடு செட்டில் ஆகிக்கோ நீ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருந்தன்மையாக அவங்க நண்பர் வந்து அவருக்கு இது பண்ணியிருக்காரு. இவர் வந்து இல்லை இல்லை அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் என்னுடைய ஒரு லைஃப்பில் ஒரே லட்சியம் சினிமா எடுக்கிறது மட்டும்தான், நான் டைரக்ஷன் பண்ணுறது தான், அதனால் அந்த காசு அதை என் கொடு அப்படின்னு சொல்லி அவர் லைஃப் செட்டில்மெண்ட்டுக்காக கொடுத்ததை வந்து வேண்டாம் எனக்கு சினிமாக்காக கொடுன்னு வாங்கி சினிமா எடுத்து அவர் அதை சாதிச்சிட்டார். ஸோ அந்த சினிமா மேலே எவ்வளோ லைஃப் இருந்தால் அவர் இவ்வளோ தூரம் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதனால் இவ்வளோ வைராக்கியமாக இவ்வளோ லட்சியமாக வந்து பண்ணியிருக்கவர் கண்டிப்பாக நிச்சயமாக நல்லபடியாக பண்ணியிருப்பார், அதனால் அட்வான்ஸாக அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ரகுநந்தன் அவர்கள், அவர் நான் பாட்டு கேட்க முடியல, நான் எங்கள் டைரக்டர் படத்துலேருந்து எல்லா படத்துலேயும் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், அதனால் அவரே சொல்லிட்டார் இந்த படத்துக்கும் அவார்டு வரும்னு சொல்லிட்டு, அதனால் அவருக்கும் அவார்டு வரணும்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். சுபாஷ் அவர்கள் வந்து எப்படியாவது என் பையனை வாழ்த்துறதுக்கு நீங்கள் வந்துடணும் சார், நான் சொன்னேன் இங்கேயும் கேளம் பார்க்க அந்த கடைசியில் இருக்கிற எத்தனை மணிக்கு ஷூட்டிங் முடியும், எப்படி டிராஃபிக்கில் வந்து சேர போகிறேன்னு தெரியலையே அப்படின்னா, அது இல்லை எப்படியாவது நீங்கள் வந்துடுங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு காலையில் நான் என்னென்ன ஏதாவது நம்ம எப்படியாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கும் போது எவ்வளோ இடைஞ்சல் வர முடியுமோ அவ்வளோ இடைஞ்சலும் வரும். காலையில் 9 மணிக்கெல்லாம் வந்துடுங்க சார் அப்படின்னாங்க. சரி 7 மணிக்கு புறப்பட்டால் தான் 9 மணிக்கு போக முடியும், நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாலேயே போயிட்டு டைரக்டர் சொல்லி சாயங்காலம் ஒரு ஹாஃப் அன் அவர் தள்ளி கொஞ்சம் 6 மணிக்கு விடுறது 5 மணிக்கு விட்டுருங்க 5:30 மணிக்கு விட்டுருங்கன்னு சொல்லி கேட்கலான்ட்டு அட்வான்ஸாக போயிட்டேன். போனதுக்கப்புறம் தான் பிரச்சனை என்னென்னா எனக்கு வைக்க வேண்டிய விக்கு வரல, என்னென்னா அவங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏன் மேக்கப் மேனு, ஏன் மேக்கப் மேனு அவங்கள கேட்டுக்கிட்டு இருக்காங்க, காரில் போக போக இதுதான் காலையில் பிரச்சனையே. நேரத்தே போய் அவங்க சைடில் வாங்கியிருக்கணும், அது வாங்காம விட்டாங்க. அதுக்கப்புறம் இவரை கேட்குற அவரை கேட்குற அவர் வீட்டுக்கு தேடுங்கிறாங்க, பாலாஜி கடைக்கு தேடுங்கிறாங்க, அந்தால தேடிக்கிட்டே இருக்காங்க, அவ்வளோ ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் 10 மணிக்கு முன்னால் ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்லை, வர்ற மாதிரியும் இல்லை. அப்புறம் நாங்கள் போய் சேர்ந்துட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். அப்புறம் வேறு ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி அப்புறம் பார்த்தா இவர் 12 மணிக்கு தான் வந்து சேருவார்னு சொல்லிட்டு அப்புறம் வேறு ஏதோ ஷூட்டிங்கெல்லாம் மற்றபடி இப்படியும் மேனேஜ் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதனால் சாயங்காலம் கொஞ்சம் நேரத்தில் கேட்டு வரலாங்கிறது வந்து 2 மணி நேரம் டிலே ஆனதுனால ஒன்றுமே கேட்க முடியல, அதனால் பெசாவும் வாயை மூடிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன்.
ஆறு மணிக்கு வந்து மெல்ல கேட்டார், ஒரு 9 மணி வரைக்கும் போக முடியுமா அப்படின்னு. நான் சொன்னேன், வேறு ஏதாவது சொன்னால் கண்டிப்பாக நாளைக்கு நான் அன்றைக்கி என்ன பண்ணுவேன், இன்றைக்கி அவர் சுபாஷ் அவங்க பையன் கண்டிப்பாக வாழ்த்து வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி, இன்றைக்கி விட்டுருங்க நாளைக்கு நான் அன்றைக்கி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சேர முடியுமாங்கிறது டவுட்டாக இருந்தது. ஆனால் எப்படியோ வந்து சேர்ந்தேன். இங்கே வந்ததில் எனக்கு இன்னும் சுபாஷ் அவர்களுக்கு தானும் அவர்கள் மனசில் எவ்வளோ இடம் இருந்தால் இந்நேரம் வரைக்கும் தான் அவர்கள் வந்து இருந்து, ஏன்னா அவருக்கு இருக்கிற வேலைக்கு வந்து நிச்சயமாக வந்தோன்னையுமே முதல்ல நான் சீல்டு கொடுத்துட்றேன், முதல்ல அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவர் முதல்ல பேசிட்டு போவார். ஏன்னா அந்தளவுக்கு வேலை இருக்குது அவருக்கு, ஏன்னா ப்ரொடக்ஷன்லேயும் வேலை இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் வேலை இருக்குது, இந்த மாதிரி எத்தனையோ வேலைகள். அவர் வந்து இவ்வளோ நான் வரும்போது இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தா இருக்கும்போது அது சுபாஷுக்கு அதுதான் அவர் சம்பாதிச்ச சொத்து. ஸோ நான் வந்து சேரும்போது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா வந்துட்டேன், நீ எங்கே 8:45 ஆகி போச்சு, 9 போகுது, நீ எங்கே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை இன்னும் ஃபோன் அடிச்சிட்டாரு கரெக்டாக. அப்போ நான் வந்துட்டேன், ஏன்னா முக்கியமான வேலைங்கும் போது எப்படியாவது எதாவது பண்ணுங்கும் போது எல்லாத்துலேயும் அது இடைஞ்சல் வர்றதுங்கிறது சகஜம். கிழக்கே போகும் ரயில் டைமில் இதே மாதிரி எங்கள் டைரக்டர் வந்து அந்த கிளைமேக்ஸ் எடுக்கும்போது அது அந்த ராதியாவும் சுதாகரும் தப்பிச்சு ஓடுறாங்க, ஊருக்காரங்க போகிறோம் துரத்துகிறாங்க, வந்து ட்ரெயின் ஏற போகிறாங்க. ட்ரெயின் ஏறுற இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரகிள், அந்த ஊருக்காரன் துரத்திட்டு வர்றான், அதுக்கப்புறமா வந்து இவங்க எப்படியோ ட்ரெயின் ஏறுறாங்கும்போது அவர் பிளான் பண்ணி வச்சது வந்து ட்ரெயின் ஏறும்போது சுதாகர் ஏறிட்டால் ராதியை ஏற முடியல, ஸோ கையை நீட்டுறான் நீட்டுறான் அந்த பொண்ணு ஓடி வருது ஓடி வருது ட்ராக்ல அப்படின்னு சொல்லி டெவலப்மெண்ட் எல்லாம் எடுத்து அப்புறம் கடைசியில் ஜனங்க வர்றதுக்குள்ளே ஏறிட்டாங்க அப்படிங்கணும். ஆனால் கடைசியில் வந்து அந்த ட்ரெயினில் வந்து எங்கள் டைரக்டர் சஜஷனாக ஏறுற மாதிரி ஷார்ட் எடுத்து இது போதியா அப்படின்ட்டார். இல்லை சார், எப்படியாவது பர்மிஷன் வாங்கி எப்படியாவது எடுத்துருவோம், அந்த ட்ரெயின் கூடயே அந்த ராதியா ஓடி வர்றது அவன் கையை நீத்துக்கிறது இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரியாக இருக்குமே சார். யோ இனிமேல் எங்கேயா போய் எடுக்க முடியும், முடியாது பேச முடியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டார். நாங்கள் ரொம்ப ராஜ்கண்ணு சார் ரிக்வஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டரும் கடைசியில் நான் ரீரிகார்டிங் நடக்குது நான் விட்டெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு தாண்டி ஒரு இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் பர்மிஷன் வாங்கி பாலகுருன் இருக்கார், ஆச்சு நீ ஆச்சு நிவாஸ் ஆச்சு நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி முக்கியமான இதாச்சும் எப்படியாவது போய் எடுத்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பாலகுருன்னா நான் எனக்கு ரெண்டாவது படம் இங்கேருந்து புறப்பட்டு போகிறோம், போயிட்டு அங்கே ட்ரெயின் வரப்போகுது 1:30 2 மணிக்கு அப்படின்னு சொல்லி, இன்னும் நிவாஸ் வரலையே நிவாஸ் வரலையேன்னு சொல்லிட்டு 12:30 ஆகிப்போச்சு, ஒருவேளை 1:30 2 மணிக்கு தான் வருவார்னா நிவாஸ் அப்போ தான் மெல்ல அம்மன் கிரியேஷன் ஆஃபீஸுக்கு போயிருக்காரு. எல்லாருக்கு என்ன இங்கே வந்துட்டேன், இல்லை ஆஃபீஸு தான் வந்தேன் வேறு என்னென்னு, இல்லை நீங்கள் ஷூட்டிங் போகணும், நோபடி டோல்டுமே அப்படின்ட்டார். ஸோ முக்கியமாக நாலு கேமராமேனே விட்டாங்க. இப்போ நாங்கள் அங்கேருந்து ஃபோன் அடித்தா இனிமேல் எங்கே அவர் புறப்பட்டு வர்றது, அதுக்குள்ளே ட்ரெயின் போயிடுமே அப்படின்னு ஒன்று அப்புறம் ஒரு தனி விடும். எங்கள் டைரக்டர் எனக்கு தெரியும் இது முதலேருந்தே பிரச்சனை, இவனுக்கு இப்படி தான் அப்படி இப்படின்லாம் சொல்லிவிட்டு ஒரே திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ராஜ்கண்ணு சார் வந்து பாலகுருண்ணை கூப்பிட்டு, நிவாஸ் வரல அங்கே அப்துல்லா தான் இருக்காப்புல, பாலகுருஜி ஏதாவது ஒன்று பண்ணி அப்படியே அதை எடுத்து வந்துருங்க அப்படின்னாரு. பாலகுருண் என்னை கூப்பிட்டாரு, எனக்கு அடுத்து டைரக்ஷன் பண்ணுறேன் தர்றேன்னு சொல்லியிருக்காரு ராஜ்கண்ணு, நிவாஸ் வரல இந்த ஆளை அசிஸ்டண்ட்டு இந்த ஆளை வச்சு எடுத்து ஏடா கூடமா ஏதாவது ஆகிப்போச்சுன்னு எனக்கு டைரக்ஷன் சான்ஸே போயிடும், நான் தூரமாக போய் அங்கே நின்றுக்கிறேன், அதனால் நான் எடுக்கலை நீ எடுத்தேன்னு சொல்லி எடுத்துக்கோ அப்படின்னு. என்னென்ன இப்படி சொல்கிறீங்க, நானே ரெண்டாவது படனே எனக்கு என்ன, யோ என் லைஃபே போயிடும், இத்தனை வருஷம் கழித்து எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு, அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது, நீயாச்சு நிவாஸ் அந்த அப்துல்லா ஆச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு. சரி எனக்கு ஒரே யோசனை, பரவாயில்ல நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு தானே வந்திருக்கிற சினிமாவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் வரும்போது எல்லாம் பண்ணி ட்ரெயின் வந்துட்டுருக்கு, முதல்ல ஒரு ஷார்ட்டு சொல்லி அப்துல்லா கிட்ட ரெடியாக அப்துல்லா ரெடினா ட்ரெயின் வரப்போகுது ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி அப்துல்லான்னா ராஜன் 1 நிமிஷம் அப்படின்னாரு. என்ன அப்படின்னா இந்த அப்ரக்சர் எவ்வளோ ஓப்பன் பண்ணணும், நான் போடாங்க அப்படின்னு எனக்கு வாயில் நல்லா நானே புதுசு, எனக்கு ரெண்டாவது படம், ஏற்கனவே பாலகுரு சாரும் ஓடிட்டார், இவர் அப்ரக்சர் ஓப்பன் பண்ணால் அப்ரக்சர்னா என்னென்னு எனக்கு என்னையா தெரியும், நான் ரெண்டாவது படையா அப்படின்னா, இல்லை இல்லை நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க அதனால் இதுவும் தெரிஞ்சிருக்கும்னு நினச்சேன், இதெல்லாம் எனக்கு தெரியாது கேமரா பற்றி, அதனால் நீ எதையோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணு என்னத்தையும் ஒன்று பண்ணு வந்ததுக்கு எடுத்துருவோம் அப்படின்னு. இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படியோ அதை ஓப்பன் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி அப்புறம் அந்த ஷார்ட் இந்த ஷார்ட்னு அதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் 10 நிமிஷத்தில் போயிடுச்சு ட்ரெயின். அப்புறம் அங்கேருந்து நான் வந்து கொஞ்சம் மூளை பிரயோகப்படுத்தி
அந்த ஸ்டேஷனில் இருக்கிறவங்கிட்ட கேட்டு அந்த ட்ராக் ஒன்று ரிப்பேருக்காக போகும், அந்த ட்ராக்கை பிடிச்சி அதில் கேமரா வச்சுக்கிட்டு ராதிகா இப்படி ஓடிவா ஓடிவான்னு சொல்லிட்டு சுதாகர் கை இப்படி நீட்டு நீட்டுன்னு சொல்லிட்டு எப்படியோ காமாசோமன் எனக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் ஷார்ட் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து எல்லாம் ரஷ் போட்டு பார்த்துட்டு எங்கள் டைரக்டர், ஐயோ எப்படி இவ்வளவு நேரம் ட்ரெயின் நின்றுதுன்னா, ட்ரெயின் எங்கே சார் நின்றுது, நாங்கள் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணேன், நல்லா வந்ததுன்னு சொன்னோன்னே இல்லை பாலகுருடன் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா சீனியர் ஆச்சே, இல்லை இல்லை நான் ஒன்றும் இல்லை அவனே தான் எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாலகுருடன். ஸோ அவசரமாக ஒன்று எப்படியாவது செஞ்சிடணும்னு நினைக்கும்போது அதுக்கு என்னென்ன இடைஞ்சல் வருமோ எல்லா இடைஞ்சலும் வரும். அந்த கண்டிப்பாக அதான் சொல்ல வந்த சுபாஷ் அவர்கள், அவருடைய அவங்க அப்பா இவர் வந்து தாத்தா பேர் எடுக்கணும், ரோஷன் அப்பா பேர் வந்து காப்பாற்றுறது முக்கியமில்லை, தாத்தா பேரையும் ரொம்ப காப்பாற்றணும். ஸோ இன்றைக்கி வந்து உனக்கு இவ்வளோ பெரிய ஆட்கள் இத்தனை பேர் எல்லாம் வந்திருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் இருக்கிற எல்லா புறம்பூரும் வந்திருக்காங்கன்னு சொன்னோம்னா அதுதான் உங்கள் அப்பா வந்து சம்பாதிச்ச பேர். ஸோ உன்னுடைய திறமைகள் அப்படிங்கிறது வந்து இனிமேல் நீ வந்து இது பண்ணால் அது ரஜினி எல்லாம் வந்து எல்லாம் ஒரு வைராக்கியத்தோடு அவங்கெல்லாம் படம் பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நல்ல டீமாக இருக்குது, அதனால் கண்டிப்பாக வந்து படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அதனால் எல்லோரும் இவ்வளோ பேர் இவ்வளோ ப்ளஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அது வந்து வேஸ்ட்டாக போகாது, கண்டிப்பாக நல்லா வருவேன். வெற்றி விழாவில் வந்து நான் அதுவும் பார்க்க முடியல, அப்புறம் பார்த்துக்கிறேன். வெற்றி விழாவில் வந்து கண்டிப்பாக இப்போ எல்லாம் ரெண்டு வாரங்கிறது எனக்கு ஒரே பக்கு பக்குங்கிறது எனக்கு. அவர் கலைப்பொடி சேகரன் வந்து ரெண்டு வாரம் போனாலே போச்சு, என்னடா சினிமா இவ்வளோ மோசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை 100 நாளுங்கிறது அட்லீஸ்ட் ஒரு 75 நாள் ஓடினா கூட பெரிய சக்ஸஸ் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்து போய் கடைசியில் இப்போ 2 வாரம் நிலைமைக்கு வந்துடுச்சு அப்படிங்கும்போது. ஆனால் அதில் பரவாயில்ல காசு எடுத்துருன்னு வேறு சொல்கிறாரு, அதனால் எனக்கு ஒன்றும் இந்த வியாபாரமே ஒன்றும் புரியலை எப்படி என்னங்க அப்படிங்கிறது. ஸோ இருந்தாலும் இந்த 2 வாரம் வரல, ஒரு 50 நாளாவது ஓடணும் இந்த படம், அப்போ தான் அது ஒரு நல்ல சினிமா மாதிரி. 2 வாரமெல்லாம் ஓடிட்டு சினிமா அப்படின்னு சொன்னால் காசு மட்டும் வந்துட்டால் சினிமா இல்லையா, பேரும் புகழும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. அதனால் எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குற அளவுக்கு இந்த படம் ஓடணும், கண்டிப்பாக வெற்றி விழாவில் நம்மளால் சந்திப்போம்னு சொல்லி எல்லாத்துக்கும் மறுபடியும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. கொஞ்ச நேரம் ஆகும், நம்ம எங்கே இருக்கிறோன்னு தெரியுது. இந்த படத்து பேர் மறந்து போச்சு, சுபாஷ் பேர் மறந்து போச்சு, வந்த படம் அந்த பாட்டு அதெல்லாம் பாராட்டலான்னு பார்த்தா வேற எதோ போய், அதுவும் வேணும்தான், இங்கே கொஞ்சம் அதிகமாக இருந்தது. என்னென்னா பேனர்லாம் ஒழிச்சதை பற்றி உதயகுமார் சொன்னார், பேனர் எடுக்க சொல்ல இவருக்கு நன்றின்னு திருப்பியும் தான் பேனர் தான் வைக்கிறாங்க. இந்த கட்சின்னு இல்லை, எல்லா கட்சியிலையுமே தான் பேனரை ஒழித்த எங்கள் தலைவான்னு இன்னொரு பேனர் வருது. இதில் என்ன யதார்த்தம் இருக்குது? அவங்கவுங்களாம் திருந்தணும், அவ்வளோதான். பொதுவான விஷயங்கள் இது வந்து இதை பேசும்போது நம்ம டைவர்ட் ஆகி போகுது. பாவம் அவன் செலவு பண்ணி இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறது எல்லாம் போய் ஆனால் வளர வேண்டிய பையன் இப்படிப்பட்ட அவன் தான் பெரிய ஹீரோ ஆன உடனே வர்றதில்லை ஃபங்க்ஷனுக்கு. நாளைக்கு இந்த படம் ஹிட்டாகி பெரிய ஹீரோ ஆகிட்ட, ஆனால் ஆக்ஷன் ஹீரோ உதயத்தில் படத்தில் நாகார்ஜுனா பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. எனக்கு கரெக்டாக சொல்லணுன்னா அந்த படம் கமலா தேட்டரில் பார்க்கும்போது அந்த சைக்கிள் செயினை கொடுங்க நானே, அந்த ஷார்ட் ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆக்டிவாக இருக்கீங்க, நல்ல குணங்களை வச்சுக்கிறீங்க, நல்ல படங்களாக பண்ணுங்கள், நல்ல கதையை கேளுங்கள். எடுத்த ராஜா கஜினியை மறந்துடாதீங்க, அது ஒன்று தான் முக்கியமான விஷயம். ஏன்னா அவன் கஜினின்னு பேர் வச்சதுனால எவ்வளோ போராடி இருக்கான், எத்தனை படம்டா வேலை செஞ்சேன்னு கேட்டேன், 17-18 படம் ஒர்க் பண்ண சார் அப்படின்னா, 17-18 படம் ஒர்க் பண்ணவனே சொந்த படம் தான் எடுத்து டைரக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் தான் வேதனையாக இருக்குது. பாவம் அந்த ராஜா கஜினி உண்மையான ராஜாவாகணும், நல்லா சம்பாதிக்கணும். சுபாஷுக்கு இனிமேல் எந்த கவலையும் இல்லை, இனிமேல் போய் அங்கேயும் இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, பையன் சம்பாதிப்பான், அவங்ககிட்ட நைஸாக பேசி வாங்கிக்கிங்க. உள்ள அந்த பொண்ணு தெலுங்கு பொண்ணு ரோஷினி ரொம்ப நல்லா, டேட்டு நான் பார்த்துக்கிறேன், நமக்குலாம் அவர் ஒன்லி கலெக்ஷன் தான். ரொம்ப நல்லா இருந்ததுமா, உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதில் முக்கியமாக இசையமைப்பாளர் ரகுநந்தன் ரொம்ப நல்லா இருந்தது தம்பி, ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் உயிரோடு இருந்தால் தான் எங்களை மாதிரி ஆள்லாம் ஒரு ஒரு வேஷம் கொடுப்பாங்க, அதே மாதிரி நிறையா டெக்னீஷியனுக்கு வேலை கிடைக்கும். அண்ணன் சொன்ன மாதிரி யூனியன்லேருந்து ஆளுங்களை வச்சு வேலை செய்யலாம்,
எல்லாமே நடக்கும். ஒரே விஷயந்தான், நல்ல தலைப்பை வைங்க. காசுக்காக வைக்கிறதுன்றது நான் அப்போவே ஒத்துக்கலை. தலைப்பு வந்தால் வரி போகுதுன்னு, அதுக்கு ஒரு கமிஷனு, அதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷனு. இப்போ சிறப்பு குழுன்னு இந்த சிறந்த விருதுக்கு ஒரு பதி பார்த்தா அதெல்லாம் ஆளுங்கட்சி பேச்சாளர் பட்டியலாக இருக்குது. சினிமாவில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நான் குறை சொல்ல, அவங்களும் சினிமாவில் இருக்கிறவங்க தான். இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேரை சேர்த்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதை விட்டுருவோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைனா எல்லா கமர்ஷியல் ஐட்டமும் இருக்குது. அண்ணா ராமமூர்த்தி அண்ணா இருக்காங்க, மிகச்சிறந்த உழைப்பாளி, எழுத்தாளன். எழுத்தாளனுக்கே ஒரு மரியாதை, அந்த கம்பீரத்தை பாருங்கள். எனக்கு அதுதான் அவர்கிட்ட பிடிச்ச விஷயம். அறத்தில் நானும் அவரும் பண்ணோம், அந்த கெத்தோடே இருப்பார். அந்த எழுத்தாளங்கிற அந்த திமிர் இருக்கும், அந்த அது என்ன சொல்கிறது, திமிருன்ற வார்த்தை கரெக்டான்னு தெரில, ஆனால் அந்த தைரியம் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல எழுத்து ஆளுமை உள்ளவர், அவரும் நடிச்சிருக்காரு. எல்லா கமர்ஷியல் ஐட்டமும் இருக்குது சார், இதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றும் இல்லை. படத்தை வெற்றி பெற செய்ய ஊடக நண்பர்கள் உதவ வேண்டும், மக்கள் திரையரங்கில் வந்து பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கே ரெண்டு ஃபங்க்ஷன் மாதிரி நடந்துட்டு இருந்தது. முதல் காட்சி எல்லாருக்கும் போட்டு வெளியில் அமிச்சுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லா சிறப்பு விருந்தினரை கூப்பிட்டு மறுபடியும் ஒரு காட்சி போட்டாங்க. வந்தவங்களுக்கெல்லாம் அப்படியே டிக்கெட்டை கையில் கொடுத்துட்டு அட்வான்ஸை கையிலேயே வாங்கிட்டு அமிச்சிருந்தாங்கன்னா கட்டாயம். அதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு ஷோக்கு ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு சுபாஷ் அண்ணன் அவங்க அப்பா ஆட்களை இந்த இண்டஸ்ட்ரியில் அன்பையும் சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. இதிலேருந்து தெரியுது சினிமா குடும்பத்திலேருந்து நிறைய நடிகர்கள் இந்த இண்டஸ்ட்ரி கிடச்சிருக்காங்க. ஒவ்வொரு துறையிலேருந்தும் வந்திருக்காங்க. பத்திரிகையாளர் துறையிலேருந்து ஒரு ஹீரோ இந்த சினிமாவுக்கு வந்திருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். உற்றானை பற்றி சொன்னாங்க, எல்லாம் ரத்த பந்தம் உள்ளவங்க. பெரியசூடனங்கள் கூட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, பக்கத்தில் அப்போலோ டாக்டர் கேட்டிருந்தார் உற்றான்னா என்ன அப்படின்னு கேட்டுட்ருந்தார். உற்றார் உறவினர் சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிக்கும்போது அண்ணன் வந்து வழக்கமோடு சொன்னாங்க, ரத்த பந்தங்கள் இருப்பவர்களை தான் உற்றான் என்று சொல்லுவாங்க, அதை தாண்டி தூரம் சொன்னவங்களை அந்த உற்றான்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சினிமாவுக்கு ரத்தமாக இருந்து உழைப்பை போடுகிற போது அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மிகப்பெரிய பங்கு ஊடகம். ஸோ அந்த ஊடக குடும்பத்திலேருந்து ஒரு ஹீரோ ரத்த பந்தமாக அந்த சினிமாவுக்கு வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அவரை நம்ம வந்து வரவேற்று உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது நம்மளுக்கு. இது ஏதோ முகஸ்துதிக்காக எல்லோரும் இங்கே வந்துட்டோம், ஒருத்தரை பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஒரு மேடைக்கு இருக்கும். நான் எப்போவுமே தெரியும் என்கிட்ட நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லை நல்லா இருந்து சொல்லிவிடுவேன். ஒரு நீங்கள் எல்லோரும் வந்து அவர் ஆக்ஷன் ஹீரோ, அவர் என்னவா இருக்க டான்ஸ் எல்லாமே பண்ணினா கூட முதல்ல ஒரு நடிகனாக அவர் தெரிஞ்சார். அதுதான் ரொம்ப முக்கியம். டான்ஸ் தெரியல, சண்டை தெரியலனா கூட நடித்து நம்ம குழப்பம் ஓட்டிக்கலாம். ஸோ அந்த நடிப்பு அவர் இயல்பாக பண்ணக்கூடிய ஒரு இருக்கு, உங்களுக்கு சுபாவம் இருக்குது. அது ரொம்ப யதார்த்தமாக மெனக்கெடாமல் அதை பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப இயல்பாக அழகாக இருக்குது. பாடல் ரொம்ப நல்லா இருந்தது. பாடல் எழுதினவங்களை பற்றி நம்ம பேச மறந்துட்டோம், இது பாடல் வெளியீட்டு விழா அப்படிங்கிறதுனால. இந்த பாடல் வரிகள் இங்கே வந்திருக்காங்களான்னு தெரில, பாடலாசிரியர் வந்து வந்திருக்காங்க. ஸோ பாடல் வரிகள் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. அதே போன்று இசை, ரகுநந்தன் அவர்களுடைய இசை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவர் இந்த கூடமேட கூட வச்செல்லாம் வந்து இன்னும் போடும்போது மனசுக்குள்ளே அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும். நிறைய இசையமைப்பாளர்களுடைய இசையில் நமக்கு நடிக்கணும், நமக்கு அது மாதிரி ஒரு பாடல் அமையணும்னு ஒரு பெரிய ஆவல் இருக்கும். அந்த வரிசையில் ரகுநந்தனோட பணியாற்றணும் ரொம்ப நாளாக எனக்கு ஆசை இருக்குது. வெகு சீக்கிரமாக அதற்கான வாய்ப்பு கட்டாயம் அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போன்று ஹீரோவுக்கு வந்து ராஜன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டார். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஹீரோவை நமக்கு அறிவுப்படுத்த இயக்குனருக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த ஹீரோவும் டேட் கிடைக்கலன்னா தாராளமாக எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன், உங்களுக்கு நான் படம் பண்ணுறேன். ஏன்னா அவர் வந்து எங்கிட்ட பத்திரிகை கொடுத்துட்டு ரொம்ப நேரம் அவர் எங்கிட்ட பேசிட்டு போனார். நானும் எடிட்டிங்கில் உட்காந்துருந்தோம், நானும் அவர்கிட்ட பேச ஆரம்பித்தோன்னே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டு கிளம்பி போனோம். ரொம்ப யதார்த்தமாக இருந்தார் வந்து. அவர் தான் படத்தை தயாரிச்சிருக்காரு. அவர் பேசுகிறதுலேருந்து என்ன புரிஞ்சதுன்னா, ரொம்ப வழிகளோடு இந்த படத்தை சுமந்து தோளில் கொண்டு வந்து, ஏன்னா ஒரு புது முகங்களை வைத்து படம் பண்ணுறது சாமான்யமான ஒரு விஷயமே கிடையாது. அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு புது முகங்களை போட்டு படம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனோ வலிமை ஒரு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா படம் பண்ணுறது ஈஸி,
அதை தியேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்கறது மிகப்பெரிய கடினம். அந்த சிரமத்தையும் அவர் எடுத்துக்கிட்டு கொண்டு வரும்போது நான் அவர்கிட்ட தான் சொன்னேன், ஒவ்வொரு ஹீரோக்களும் இன்றைக்கி பெரிய ஹீரோவாக இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு புதுமாக இருந்திருக்காங்க, அவங்கள மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது ஒவ்வொரு இயக்குனருடைய உழைப்பு, ஒரு தயாரிப்பவருடைய உழைப்பு. ஸோ அந்த வகையில் இந்த ஹீரோ வளர்ந்தார் அப்படின்னா உங்களுடைய உழைப்பு காலம் பூரா இருக்கும், அந்த முயற்சியை உங்களுடைய உழைப்பில் நீங்கள் உங்கள் காசில் எடுத்திருக்கீங்க. ஒரு நல்ல தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஹீரோவை நீங்கள் கொண்டு வந்த பெருமை உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அதேமாதிரி சொன்னார், சினிமா வியாபாரம் இங்கே நிறைய மாறிடுச்சு, நிறைய விஷயங்களை பற்றிலாம் விவாதிச்சுட்டு இருந்தோம். உங்களுக்கு இந்த படம் கட்டாயம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த படம் கொடுக்கும், ஏன்னா ட்ரைலர் பாடல்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப நேர்த்தியாக இருந்தது, ஒரு சின்ன ஃப்ரேம் கூட லேக் இல்லாமல் ரொம்ப விறுவிறுப்பாக வந்து ட்ரைலர் கட் பண்ணியிருந்தாங்க. பாடல்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அவர் ரொம்ப வருத்தப்பட்டது, சென்னையில் வந்து லொக்கேஷனே கிடைக்க மாட்டேங்குதுங்க, எங்கே போய் கேமரா வச்சாலும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தார். அது எதுவுமே தெரியல, இந்த பாடல்கள் அவர் ரொம்ப அழகாக எல்லா இடங்களையுமே அவர் கொண்டு வந்திருக்காரு. பாடல் பண்ணக்கூடிய டான்ஸ் மாஸ்டர்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். இல்லை சினிமா தயாரிப்பாளர்கள் ஒரு விஷயத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு படம் பண்ண வேண்டியது இருக்குது. சின்ன படங்களோ பெரிய படங்களோ தரமான படங்களை எடுத்தால்தான் இனிமே வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கும். ஸோ அந்த தரமான படங்கள் அப்படின்னு போகும்போது புது புது விஷயங்களை நம்ம படத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியை ஒவ்வொரு இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் நீங்கள் கதை கேட்கும் போதே அந்த புது விஷயங்கள் ஏதாவது ஒன்று அந்த கதையில் இருக்குதான்னு பார்த்து கொண்டு வந்துருக்கு. அதுக்கப்புறமாக அதை விளம்பரப்படுத்தி மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது, அது விளம்பரம் என்றால் தமிழ் சினிமாவில் தானுசாருக்கு நிகர் அவர் தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விளம்பரத்தை இதுவரைக்கும் யாருமே பண்ணது கிடையாது. ஏன்னா கபாலின்னு ஒரு படத்தை ஃப்ளைட்டில் வந்து எப்படி அட்வர்டைஸ் பண்ணணும்னு எப்படி யோசிச்சாருன்னு நாங்களாம் வந்து யோசிக்கும்போது ஒரு நாள் பார்த்தா அப்படி ஃப்ளாஷ் நியூஸில் தெரிக்குது, எங்கே ரூம் போட்டு எங்கேயாவது போய் யோசிச்சு வரா இப்படிலாம் வந்து யோசிக்கிறாரு அவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை எடுப்பது மட்டும் இல்லாமல் அந்த இயக்குநர்களுடைய உழைப்பை கொண்டு போய் ஒவ்வொரு சினிமா பார்க்குறவர்கிட்ட பார்வையாளர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அது சாதாரண விஷயமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான புதுப்படங்கள் அவரை மாதிரியான அனுபவமார்ந்த ஒரு தயாரிப்பாளர்கிட்ட இந்த ஆலோசனைகளை பெற்றுக்கிட்டு ஒரு இந்த மார்க்கெட்டிங் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து ஒரு புது தயாரிப்பாளர்கள் வந்து மார்க்கெட்டிங் தான் எனக்கு மிகப்பெரிய ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஓடிபி இன்றைக்கி எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் தியேட்டருக்கு போய் 4 மாதம் ஆச்சு, ஆனால் எல்லா படமும் பார்த்துட்டேன். எல்லாமே பார்த்திங்கன்னா அமேசான் மூலமா பார்க்குறேன், லீகலாக பார்க்குறேன், ஆடை அதில் தான் பார்த்தேன், என்ஜிகே அதில் தான் பார்த்தேன், ஜாக்பாட் அதில் தான் பார்த்தேன், நேற்று கூட ஒரு மலையாள படம் பார்த்தேன். இந்த மாதிரி எல்லா படங்களுமே என் வீட்டு வாயிலில் எனக்கு கிடைக்குது, 4K ரெசல்யூஷனில் கிடைக்குது. US ஒரு ஃபயர் ஸ்டிக் வாங்கிட்டு வந்து சொருகிட்டால் எனக்கு எல்லாமே வந்துடுச்சு. ஸோ எனக்கு ஒவ்வொரு வீடுகளும் திரையரங்களாக இருக்கிறதுனால நாம் எல்லாம் தரமான சினிமாவை எடுத்தோம் என்றால் கட்டாயம் நமக்கான வெற்றி கிடைக்கும். அந்த வகையில் தரமான சினிமா எடுத்த இந்த தயாரிப்பாளருக்கும் இந்த இயக்குநருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். சுபாஷ் அவர்களை பற்றி தான் நான் முதன் முதலில் சொல்ல வேண்டும். ஒரு நல்ல மனிதர் மட்டுமல்ல, மனிதநேயம் மிக்கவர். இந்த விழாவில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பது அறுதியிட்டு உறுதி சொல்லலாம். காரணம் சுபாஷினுடைய மனிதநேயம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் தனக்கென வாழா பிறர்க்குரியால் என்ற பெயருக்கு பொருத்தமானவர் சுபாஷ். என்னடா பையனை பற்றி பேசாத அப்பாவை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, முடிவில் வரும்போது அதுதான் வரும். அப்படிப்பட்ட சுபாஷ் என்னென்னா ஒரு நாள் வந்தார், ஒரு என்னை வந்து பார்த்தார், தன்னை அப்போ தான் அதிகமாக அறிமுகமாகிறாரு. அவர் சொன்ன சொல்லாடல் வந்து என்னை மகமும் கவர்ந்தது. இந்த மாதிரி என்னுடைய பத்திரிகை சகோதரர்கள் இத்தனை பேர் இருக்காங்க, 100 கணக்கான பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி தரத்துக்கு நீங்கள் எடுக்கணும் பொறுப்புன்னாரு. உனக்கு கேட்காதே உன்னை சார்ந்தவங்கள அவங்கள என்ன சார்ந்தவங்க தானே, உடனே தரேன்னு ஒரு செக் எழுதி கொடுத்து அது அந்த விழா அந்த நிகழ்வு முடிந்த பிறகு அத்தனை பேரை கூட்டின்னு வந்து என்னை கௌரவித்தார். அதுக்காக சொல்லலை, என்னென்னா மாதா செய்கிறது மக்களுக்குன்னு சொல்லுவாங்க, பாக்யராஜ் சாருக்கு அது ரொம்ப நல்லா தெரியும். நீ என்ன நன்மை செய்கிறியோ உன் பிள்ளைங்க நல்லா வளரும். இதிலிருந்தே தெரிகிறது உற்றான் மாபெரும் வெற்றி அடையும். இதை தவிர நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பவில்லை. இங்கு காணாத முகங்களை எல்லாம் காணுங்கள். ரொம்ப வருஷம் ஆச்சு நிறைய பேர் பார்க்கும்போது, பார்த்தா இந்த ரவி, அதாவது அவன் எழுதின கட்டுரை இன்றைக்கும் மிக சிறப்பான குமுதத்தில் எழுதின கட்டுரை இன்றைக்கும்
ஒரு ஒரு உயரிய இடத்துல இருக்கிறவன் கீழே விழுந்தது அவன் எழுதின எழுத்து தான், அது உண்மை, அதுதான் சொல்கிறேன். ஆனால் என்ன சொல்கிறோம் என்ன செய்கிறோன்றதெல்லாம் இல்லை, விட தம்பி ஆரி ஆ ஆரி தானே ஆரி அவர் சொன்னார் விமானத்தில் வந்து விளம்பரம் பண்ணுன்னு. நான் கிட்டத்தட்ட 89வது வருஷம், 85வது வருஷம், 85வது வருஷத்தில் நான் யார் படம் ரிலீஸ் பண்ணுறேன், அது புதுவிதமான விளம்பரங்கள்லாம் பண்ணிங்க. நானும் கலைப்பள்ளி சேகர் தான், சேகர்னா நான் கிடையாதீங்க, அது அது உண்மையாக மனசு வச்சுங்க. என்னை இந்த திரையுலகுக்கு படம் எடுக்கணுன்ற ஒரு உத்வேகத்தை ஊன்றியது எனது உடன்பிரபா சகோதரர் நண்பர் கலைப்பள்ளி தான், கலைப்பள்ளி சேகர் அவர்கள். அந்த மாதிரி யார் படம் எடுக்கும்பொழுது நாங்கள் விளம்பரம் பண்ணுறோம், விளம்பரம் பண்ணவுடனே 100வது நாள் விழாவுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வராரு. வந்துட்டு அந்த மேடையில் வந்து ஜெமினி மேம்பாலத்தை கட்டிய ஒரு பெரிய மனிதர் முகமது யாசின் அவர்களை வந்து உட்கார வச்சுருக்காங்க அந்த மேடையில். அப்போ சொல்கிறாரு, தானவை பார்க்கும்போது சாதாரண மனிதராக தெரிகிறாரு, ஆனால் அவர் உட்கார வச்சுக்கிறவங்களை பார்த்தா மிகப்பெரிய மனிதர்களாக இருக்காங்க, அப்படிப்பட்ட மனிதர்களை சம்பாதிச்சுன்னு ஒரு கதையை சொன்னார். ஏழை நண்பன் பணக்காரன் கதையை சொல்லி, ஒரு ஏழை நண்பன் இவ்வளோ பெரிய பணக்காரன் அவன் எப்படிப்பட்ட ஒரு வாய்மை உள்ளவனாக இருப்பான், அவர் எந்த நேரத்தில் வந்து எனக்கு சூப்பர் ஸ்டார்னு பேர் வச்சாரோ தெரியல, இன்று வரை உங்கள் முன்னாடி இருக்கிற அப்படின்னு சொன்னவர். அப்போது சொன்னார், தானுவுக்கு நான் ஒரு படம் பண்ண போகிறேன்னு. அப்போ இங்கே வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் தேவி மணி அண்ணன், அவர் வந்து கேட்டார், தானே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து உங்களுக்கு படம் பண்ணி தரப்போகிறேன்றார, இப்படி அதுக்கு என்ன விளம்பரம் பண்ணுவீங்க? நான் எழுதி வச்சிங்கன்னா வானத்திலேருந்து செய்தி அறிவிப்பேன். 1985 வருடம் நான் சொன்னது, 2016 வருஷம் வந்து அது செஞ்சுது. அப்படி நம்மளுக்கு நம்மளே எண்ணங்களை வளப்படுத்தின்னு வரணும், அது அதில் ஞாயிற்று வரணும். இப்போ புற்றானுடைய ஹீரோவுக்கு சொல்லிக்கொள்வோம், நம்ம முன்னோட்டத்தையும் பார்க்கலாம் பதிவும் பார்க்கல. எல்லாரும் பேசும்போது மிக பிரம்மாண்டமாக சொன்னாங்க, ரொம்ப உயரிய நிலையில் சொன்னாங்க. அதை நினைக்கும்போது நீ வந்து அந்த அளவுக்கு நல்ல உயர்வை இந்த தெருவுகளுக்கு நன்மை செய்யணும். அப்புறம் தம்பி ஜாகுவார் தங்கத்துக்கு ஒன்று சொல்கிறேன், இனி ஒன்று மேடையில் உனக்கு நான் வந்து உனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குதுட்டு சொல்கிறேன். முதல் முதலில் தோன்றியது மனிதன் அல்ல, புழு பூச்சி ஊர்வன பரப்பன கோடி கோடி ஆண்டுகளுக்கு பிறகு தான் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான். அப்போது மனித ஜாதி மட்டும்தான், எந்த ஜாதியுமே கிடையாது. மனித மலர் கூட்டம் தனக்குத்தானே ஒரு வேலி போட்டுக்குச்சு, இறைச்சிக்காகவும் நீருக்காக நெருப்பாகவும் சண்டைப்பட்டும் பிரிஞ்சான். பிரியும்போது ஒரு மதமானி, ரெண்டாவது மதம், மூணு மதம், நாலாவது குருத்வார் மாதிரி வந்தது. அதுலேருந்து பிரிஞ்சவங்க தான் மூணு பிரிவு நாலு பிரிவு, ஆனால் ஏனோ தெரியவில்லை இந்த தமிழ் மக்கள் மாத்திரம் 10-16-100 பிரிவாக பிரிஞ்சிருக்கிறோம். ஆகவே நம்ம எல்லாரும் முதல் முதலில் மனிதன், உலகத்தால் மனிதன், அந்த மனித நேயத்தை நம்ம பேணி காப்போம் என்று சொல்லி. தம்பிக்கு இப்படி சொல்கிறது இது தப்பாக நினைக்காத, உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம படங்கள்லாம் அந்த மொழிக்கு போகும்போது கோடிக்கணக்கில் நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம இண்டஸ்ட்ரிக்கு தான் வருது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நம்ம படங்கு போய் நிறைய கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும்போது, அதாவது அத்திப்புத்த மாதிரி யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்றதுக்காக இந்த இண்டஸ்ட்ரியில் நம்மளுக்குள்ள நம்ம பிரச்சனை வளர்த்தக்கூடாதுன்னு சொல்லி, இந்த முற்றான் உயரிய நிலை பெறும் அங்கிங்கனாதபடி பாடல்கள் பட்டி தொட்டியங்கும் பிரகாசமாக செவி குளிர சிந்தை மகிழும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். பாடல்களில் குதித்து ஓடிக்கொண்டிருக்கிற இரத்த அணுக்களில் பதிவு செய்யப்பட்டு இன்றும் என் நாவில் நடனமாடி கொண்டிருக்கின்ற அன்னை தமிழின் திருவடி வணக்கம். அஞ்சுதல் மிஞ்சுதல் இந்த ரெண்டு வரைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. அஞ்சுதல் என்பது மற்றவரை சார்ந்து மற்றவர்களுக்கு பயந்து நடைமுறைப்படுத்துவது அஞ்சுதல். அந்த அஞ்சுதல் வணிகம் செய்பவர்களுக்கு சரியாக வரும், அந்த அஞ்சுதல் சார்ந்து வாழ்ந்தவர்களுக்கு சரியாக வரும், அந்த அஞ்சுதல் அரசியலிலே தன் தலைவரை சார்ந்து வருபவர்களுக்கு அது சரியாக வரும். ஆனால் மிஞ்சுதல் என்பது ஒரு போராளிக்கு வேண்டியது. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இந்த மிஞ்சுதல் வகையைச் சேர்ந்தவர்தான் நம்ம சுபாஷ் அவர்கள். இவர் ஒரு போராளி. ஏனென்றால் நான் நிறையா பரப்புரைகளிலே இந்த கழகங்களிலே நான் சந்தித்திருக்கிறேன். எல்லாரும் படத்தை பற்றி பாராட்டி அது இது என்று உச்சி மோர பாராட்டி கொண்டு இருக்கும் பொழுது அவர் தைரியமாக சொல்லுவார், இதில் இந்தந்த துறையில் பிரச்சனைகள் இருக்கிறது, தயவு செய்து தலைவர்களெல்லாம் தலையிட்டு இதை சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்வார். அத்தகைய ஒரு போராளியுடைய திருமகன்
இந்த உற்சான் படத்தில் நாயகனாக நடித்திருப்பது எங்களுக்கு பெருமகிழ்ப்பு அளிக்கிறது. அதுவும் அந்த இயக்குனர் ராஜா கஜினி அவர்கள் இந்த படத்திற்காக மிக சிறப்பு சிரமப்பட்டு இதை வளர்த்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கும் எனது வாழ்த்துக்கள். அந்த தொழில்நுட்ப கலைஞர் அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். தம்பி நம்ம ஜாகுவார் தங்கம் உணர்ச்சி விட்டு பேசினார். அந்த தமிழை யாராலும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பேசுகிறார அந்த தெலுங்கு அது கூட இந்த தமிழ்லேருந்து பிரிஞ்சது தான். இது நான் சொல்லலை, ஆனால் நம்ம தெலுங்கு சகோதரர்கள் நமக்கு சகோதரர்கள் தான். நம்ம எல்லாம் ஒன்றா தான் விளையிட்டு இருக்கிறோம். எல்லோரும் தெலுங்கு பேசுவாங்க. நம்ம கூட அவங்களாம் தமிழுக்காக பாடுபட்டவர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க. நிறையா பேர் நம்ம மேடையில் இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க. யாரோ ஒரு தான சொன்னதை போல் யாரோ ஒரு சொன்னதை வச்சு ஒரு மீட்டிங்கில் சொன்னதை வச்சு நம்ம அதை பேசுகிறது வந்து நீ சங்கடப்படுறது நியாயம்தான். ஆனால் அதை நம்மளை பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு சிலர் சில காரணங்களுக்காக சில அங்கே புகழுக்காக சொல்லிவிட்டு செல்லலாம், அது உண்மை அல்ல. ஏனென்றால் சொல்கிறேன், கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் மா பாண்டியராசன் அவர்களும் மந்திரி அமைச்சர் பாண்டியராசன் அவர்களும் மேலாளர் உதயச்சந்திரன் அவர்களும் ஒரு உலகம் முழுக்க ஒரு பதிவினை செய்தார்கள். என்ன அந்த பதிவு? கீழடி, மதுரை மாவட்டத்தின் அருகே உள்ள கீழடி 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே இருக்கிறதுக்கான பதிவுகள் இருக்கிற. அதுவும் எப்படி என்றால் எழுத்துக்கள், பானை எழுத்துக்கள். அதே பாடை எழுத்துக்கள் தான் சிந்துவெளி நாகரிகங்களும் இருக்கிறது. ஆக இந்த தமிழ் மொழி எங்கோ சென்று கொண்டே இருக்கிறது. இன்னும் பல ஆவணங்கள் வர இருக்கின்றன. நம்ம தமிழ் தாயை யாராலும் அழிக்க முடியாது, அதை கனவுலையும் செய்ய முடியாது. நம்ம உயிரில் ரத்தத்தில் ஜீவனில் எல்லாத்தையும் தமிழ் தாய் ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் எங்கனாலும் பாருங்க, யாராச்சும் அவங்க தாய்மொழியை பேரா வச்சுருக்காங்களா? நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும் தமிழ் கொடி, தமிழரசி, தமிழரசன், தமிழன், தமிழச்சி, தங்கப்பாண்டியன் என்ற தமிழை தன் உடலிலே ரத்தத்திலே கொண்டவர்கள் இந்த தமிழன் தான். அதனால் இதை யாரும் அழிக்க முடியாது. அது மட்டுமல்ல, இதே கீழடியை எப்படி வென்றெடுத்தார்கள் என்பது நமது திரைப்பட தொழிலுக்கும் ஒன்று சேர்ந்ததாகும். ஏன்னா கீழடியை வந்து லேசில் அது வெளியே வரல, வெளியே வர உடனே அது தடுத்தார்கள். அது எல்லாம் ஓரடியில் நின்று எதிர்கட்சி ஸ்டாலின் அவர்களும் வைகோ அவர்களும் ராமதாஸ் அவர்களும் சீமான் அவர்களும் திருமுருகன் காந்தி அவர்களும் வேல்முருகன் ராமதாஸ் எல்லாரும் இருந்து அதே சமயத்தில் நமது அரசும் நீங்கள் பணம் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் அதை பணத்தை கொடுப்போம் என்று ஒரு அணியில் நின்று அந்த வெற்றி இன்று பெற்றிருக்கிறோம். அதே போலதான் நமது திரைப்பட தொழில் இதை ஓபனாக சொல்லணும், சொல்லி ஆகணும், சீரழிந்து கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம மேற்பட்டு பேசிடலாம். ஜாகுவார் சொன்னார் படம் 100 நாள் ஓடணுன்ட்டு. 2 வாரம் ஓடினா போதும், இவருக்கு மாபெரும் வெற்றி. இந்த படம் உற்சான் 2 வாரம் கழித்தால் அவருக்கு 5 கோடி ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். தானு உட்கார்ந்துருக்கிறது வணிகத்திலே பேரரசனாக இருக்கிறார், எல்லாருக்கும் இங்கே தெரியும். இன்றைக்கு என்ன இருக்குன்னு, காப்பான் 3 நாளில் செங்கற்பட்டு 4 கோடி நெட்டாக இருக்குது, 4 கோடியை தாண்டி இருக்குது. அவருடைய விமர்சனங்கள் பலவாறு இருக்கலாம். வசூல் சொல்கிறேன், 3 நாட்களிலே படம் அந்த அளவு வந்துட்டு கொண்டிருக்கும் பொழுது 2 வாரம் என்பது பெரிய வெற்றி. 100 நாள் வேண்டும் என்பது அல்ல, ஆனால் அந்த 2 வாரங்கள் ஓடுவதற்கு நீ எடுத்துக்கொள்வதற்கு வேண்டிய முயற்சி இருக்கிறதே அதுதான் மிக பழுவானது. நம்மளை சுற்றி எதிரிகள், நம்மளை வைத்துக்கூடிய எதிரி என்றால் தொழில் எதிரிகள், அவர்கள் யாராகனாலும் இருக்கலாம். பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்கள் இந்த சங்கத்தில் உறுப்பினர்களுக்காக உழைப்பதற்காக வர வேண்டும். தன் சுயநலத்தை தேடி நாடி வரக்கூடாது. தனக்காக தன் ஆதாயம் பெறுவதற்காக அந்த சங்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற வேலைகளை செய்யக்கூடாது. உறுப்பினர்களுக்காக வியாபாரத்திற்காக செயல்பட வேண்டும். ஆனால் அந்த நிலைமை நமக்கு இல்லை. நிறையா சங்கங்களில் தேர்தலே இல்லை. தனி மனிதன் ஆட்சி போல இன்றைக்கு தமிழகம் முழுக்க ஒரு 10 பேரை தவிர யாருமே சம்பாத்தியம் பண்ணவில்லை. இது எல்லாருக்கும் தெரியும். அது பெரிய தயாரிப்பாளர்கள், நீங்கள் சின்ன தயாரிப்புனாலும் பரவாயில்ல, நம்ம கையிலேருந்து மொத்தமாக காசு போடுறோம். ஆனால் பெரிய தயாரிப்புகள் தான் ரொம்ப மோசமாக இருக்குது. கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கி நடிகர்களுக்கும் அவங்களுக்கும் இவங்களும் கொடுத்துட்டு அவங்க மீட்டெடுக்கிறதுக்குள்ள தாவு தீந்துடும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எதுக்கு நான் இதை சொல்கிறேன் என்றால், இருக்கின்ற பெரியவர்கள் சங்க அமைப்புகளை இருக்கின்றவர்கள் உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் பெரியவர் கதை சொல்லுவாங்க, 4 எருமைங்க தனித்தனியாக மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது, சிங்கம் பூந்து விளாண்டுச்சுன்னு.
அந்த நாலு எருதுகளும் ஒன்று சேர்ந்தவுடன் சிங்கம் பைத்து கொண்டு ஓடியது. அதே போலதான் ஒரு பெரியவர் இறக்கும் போது சொன்னார், பையன்களாம் தனித்தனியாக இருந்தானுங்க, ஒரு சொல்லியை ஒடிச்சு காமிச்சார் ஒடிஞ்சது, நாலு சொல்லியை ஒடிச்சு காமிச்சார் முடியலை, தம்பி இது மாதிரி நீங்கள்லாம் இருங்கடா வெற்றி உங்களுக்குன்னு சொன்னார். அதுபோல தான் அன்பு தலைவர் அவர்களே, இன்று பதவியை வைக்கின்ற அனைவருக்கும் நான் சொல்லிக் கொள்வேன், தயவுசெய்து நம்முடன் இருக்கின்ற சின்ன சின்ன பிணக்குகளை களைந்துவிட்டு இந்த தொழில் ஒன்றாக இருக்கும் என்று ஒன்றாக இருந்து ஒன்று கூடி தொழிலை நல்ல நிலைக்கு நாம் எடுத்து கூற வேண்டும். ஆக இப்பொழுது பௌர்ணமி என்னைக்கு எப்படி அலை வந்து எகிரி குதிக்குமோ அதுபோல இந்த தொழில் எகிரி குதித்து கொண்டிருக்கிறது. அந்த அலையிலேயே இந்த உற்றார் திரைப்படம் அழகாக நீந்து வெற்றியினை படைக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடுகிறேன். நன்றி, வணக்கம். சினிமா என்பது ஒரு கூட்டு குடும்பம்தான். அந்த குடும்பத்திலேருந்து இன்றைக்கி வந்து ரோஷன் கதாநாயகனாக வந்திருக்கிறார். அவரை இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். அதிரடியான ஒரு ட்ரெய்லரை காட்டினாங்க. அதிரடி எடுத்தோடனே பார்த்தா, ஜென்ரலாக நான் சொல்லுவேன், மொதல் படத்துலேயே எதுக்கே நாலு பேர் அடிக்கிறீங்க, அஞ்சு பேர் அடிக்கிறீங்க, அப்படி ஒரு ஹீரோ வந்தால் ஆடியன்ஸுக்கு டென்ஷன் ஆகிடுவியா அப்படின்னு. ஆனால் இவர் அப்படி பார்த்தா அப்படி தெரியல. இது வந்து ஒரு ரொம்ப அனுபவமிக்க ஒரு சண்டையை கற்றுக்கிட்டு பண்ணுற மாதிரி அற்புதமாக பண்ணியிருக்காரு. என்றைக்கும் வந்து ஆக்ஷன் ஹீரோஸ் அப்படின்றவங்களுக்கு வந்து மவுஸ் வந்து ஜாஸ்தி தான், கடைசி வரைக்கும் அவங்க நிலச்சி நிற்கலாம் ஆக்ஷன் ஹீரோஸ். அதே மாதிரி சுபாஷ் வந்து கடைசி வரைக்கும் அவர் நிலச்சி நிற்பார் நிச்சயமாக. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு தமிழ் குடும்பத்திலிருந்து ஒரு தமிழ் ஹீரோ வந்திருக்காரு, அது ரொம்பவும் வந்து சந்தோஷமான ஒரு விஷயம். நம்ம நண்பர் உதயகுமார் சார் அவர்கள் சொன்ன மாதிரி அவர் அங்கேயே இருந்திருக்கலாம், தமிழ்லே பேர் வச்சாதான் அப்படின்ற பொசிஷன்லேயே அவர் இருந்திருக்கலாம். தமிழ் என்பது ஒரே ஒரு சின்ன இதை வந்து நான் சொல்லி இங்கே முடிக்கலான்னு நினைக்கிறேன். தமிழை பற்றி பேசும்போது எனது பெரியப்பா வந்து பாடலாசிரியர் மருதகாசி அவர்கள், அவர் வந்து வாராயினி வாராயின்ற ஒரு பாடல் எழுதியிருந்தார். அந்த பாட்டில் ஒரு வரி வந்து, முடிவிலா மோன நிலையே மலை முடியில் காணலாம் வாராய் அப்படின்னு எழுதியிருந்தார். அவரை வந்து குமா பாலசுப்ரமணியம் ஒரு தடவை சந்திச்சிருக்காரு. சந்திக்கும் போய் கேட்டாராம், அது என்னயா உன் பாட்டில் மலைமுடி அப்படின்னு போட்டிருக்கியா, அது என்ன மலைமுடி, மனுஷனுக்கு தலைமுடி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், மலைமுடின்னு என்ன போட்ட அப்படின்னாராம். அப்போ வந்து இவர் சொல்லியிருக்காரு, அது அதுன்னு திணறும்போது அவரே சொன்னாராம், மா மோ மீ நீ வந்து மா மோனு போடும்போது அது தானாக கேட்குதியா, முடிவிலா மோன நிலையே மலை முடியில் காணலாம் வாராயின்னு. பார்த்தியா, தமிழ் வந்து தானாக ஒரு சொல்லை வந்து உருவாக்கிடுச்சு, தமிழை நீ நானும் தேடி போய் வளர்க்க வேண்டியது இல்லையா, அது தானாக வளர்ந்துக்கும் அப்படின்னாராம். அதுதான் உண்மை. தமிழிலிருந்து பல சொற்கள் பல மொழிகளுக்கு வந்து போயிருக்குது, ஆனால் எந்த மொழியிலேருந்தும் நம்ம சொற்களை கடன் வாங்கலை. இன்றைக்கி கீழடியில் அகழ்வாராய்ச்சி செஞ்சதை பார்க்கும்போதே உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இந்த உற்றான் என்பது அருமையான ஒரு தமிழ் தலைப்பு. உற்றான் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் திரு ராஜா கஜினி அவர்களுக்கு, அவருடைய துணிச்சலுக்கு, அவருடைய இந்த ரோஷனையும் அந்த கதாநாயகியையும் தேர்ந்தெடுத்ததற்கு அவருக்கு என் முதற்கண் வாழ்த்துக்கள். இசை மிகவும் அருமையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ரகுநந்தன் சார், டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக பெரிய பெரிய படங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சபாஷுங்கிற மாதிரி ஒரு படம் எடுத்த என்னுடைய நண்பர் சுபாஷுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நாயகன் மிக துடிப்பாக இருக்கிறார், நாயகி இளமை பிடிப்போடு இருக்கிறார், ஒளிப்பதிவு ரசிப்போடு இருக்கிறது, இசை ஈர்ப்போடு இருக்கிறது, இயக்கம் பிரமிப்போடு இருக்கின்ற காரணத்தினால் உற்சான் உரிய வெற்றியை பெற்று அவரை பெற்றவனுக்கு பெரிதும் பெரிய மனத்தை மகிழ்வித்து மற்றாரையும் அவர் மதிக்க கற்று
என்ன பேர் பெற்றான் என்று எல்லோரும் வாழ்த்து வண்ணம் வாடுமாறு எல்லாம் வல்ல இறையை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றிகள், வணக்கங்கள், பலம். ட்ரெய்லர் பார்க்கும்போது அனல் பறந்துச்சு. ஒரு ஆக்ஷன் ஹீரோ தமிழ்நாட்டில் கிடச்சிருக்காங்கிற சந்தோஷம் இருந்துச்சு. அது என்னோடய சகோதர பையங்கப்போ எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அழகிலையும் சரி எல்லாத்துலேயும் மிகத்திறமையான ஒரு நமக்கு ஒரு ஹீரோ கிடச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் தமிழன் தான் போனங்கிறது தமிழன் பிறந்திருக்கான். அதுக்காக எல்லோரும் கைத்தட்டுங்க அவருக்கு. அதே மாதிரி டிஎஸ்ஆர் சுபாஷ் வந்து பார்க்க போனால் அன்றைக்கி வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க அவரை பற்றி. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் குடும்பத்தில் ஒருத்தர் நானும் அதான் சொன்னேன். குடும்பத்தில் இருந்தார் யாருக்கு எந்த பிரச்சனாலும் முதல்ல போய் தலை கொடுக்குறது சுபாஷ் அவர்கள் தான். யாருக்காக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் தெரியாதவங்க இருந்தாலும் பிரச்சனைன்னு வந்தால் முதல்ல நின்று அவங்கள அதை சால்வ் பண்ணி விடுற அந்த சுபாஷ் நல்ல மனிதன், மா மனிதன். அவரோட மகன் வெற்றி பெற்றாக வேண்டும். அதில் எந்த விதமாக மாற்றுக்கருத்தும் இருக்கவே முடியாது. ஏன்னா தமிழனா எல்லோரும் கெடுப்பான், தமிழே நடிப்பான் ஆனால் தமிழை திட்டுவான். அப்படிலாம் ஆள் இருக்காங்க. இப்போ இந்த மாற்றான் இயக்குனரை பற்றி ரொம்ப சொல்லணும். சாரி, உற்றான் சார், ஒரு நிமிஷம் சார். இவருக்கு ஒரு கைத்தட்டல் தட்டுங்க. உங்கள் வீட்டில் யாரும் வந்திருக்காங்க சார்? அவங்க மனைவி கொஞ்சம் மேடைக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். டைரக்டரோட தயாரிப்பாளரோட மனைவி கொஞ்சம் மேடைக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்னா பரவாயில்ல, நீங்கள் வாங்கம்மா. இத்தனை வருஷம் அவர் கஷ்டப்பட்டு அந்த அவங்களுக்கு உதவி பண்ணி நீங்கள் அவருக்கு ஒரு கையில் சின்ன ப்ராப்ளம் வந்து கூட ஒரு நண்பர் தனியாக பணம் கொடுத்து அந்த பணத்தில் வீடு கட்டி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத மறுத்து என் உயிரில் இருக்கும் உடம்பில் உள்ள அத்தனை அணுக்களும் சினிமா 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 என்று சொல்லி இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் இயக்குனருக்கு நீங்கள் கைத்தட்டுங்க. இந்த படம் வெற்றி பெறாவிட்டால் சினிமாவே இல்லை என்று தான் நினைக்க வேண்டும். அந்த அளவுக்கு மிக அற்புதமான மிக மிக அற்புதமான படம். இப்போ இடையில் ஒரு நடிகர் வந்து சொல்லியிருந்தார், இந்த இடத்துல தேவையில்லை தான் தமிழ் கிமிழ்னு எல்லாம் தமிழ்னு கத்துறானுங்க, ஆனால் நான் தெலுங்கன்னா அப்படின்னாரு. இதே வார்த்தையை கன்னடத்தில் போய் நீ சொல்ல முடியுமா? நான் தெலுங்குன்னா கன்னடத்தில் உள்ள அத்தனை பேரும் எங்கால் தான் எம்எல்ஏ இருக்கணும் நீ சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் தெலுங்கர் தான் நிற்கணுமா? நான் என்டி ராமாராவ் கூடலாம் அவர் ஃபைட் பண்ணியிருக்கேன். அவர் சொல்வார், தெலுங்கு வந்து எனது தாய்மொழி, தமிழ் வந்து எனது சகோதர மொழி. உனக்கு எதுவுமே இல்லைனாக்க ஏன் எங்கள் தமிழன் எழுக்கிறீங்க? நான் வந்து தமிழன், தமிழ் வந்து எங்களுக்கு உயிர். அதுக்காக நாங்கள் தெலுங்கு சகோதரர் யாருமே வேண்டான்னு எந்த இடத்துலையுமே சொல்ல. நாங்கள் சொல்கிறது ஒரே ஒரு மொழி, கன்னடக்காரவங்க மட்டும்தான். அவங்க மட்டும்தான் நம்ம தமிழை அந்த ஒரு போர்டில்னா கூட கிழிச்சிட்டு போயிடுவாங்க. இங்கே வந்து கிழிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் வந்து கிழிக்கிறாங்க. அதே அன்பு சகோதரர் ராதாரவி அவர்களுக்கு கேட்டுக்கிறேன், நீங்கள் 200 மேலே படம் பண்ணியிருக்கீங்க, 3 படமோ 2 படமோ தான் தெலுங்கு, மிச்சம் அத்தனை படம் தமிழனோட ரத்தம். அந்த ரத்தத்தை தயவு செய்து தமிழனை இழிவுபடுத்தாதீர்கள். நான் உங்களை அண்ணன் தான் சொல்லுவேன், அதை பார்த்து சொன்னதே இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இப்போ யூடியூப் அந்த பேசுகிறத பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ரத்தம் கொதிக்குது. லட்சக்கணக்கான பேர் அவங்களை எதிர்த்து மறுப்பு போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் தெலுங்கு மாநாட்டை பேசுங்க, உள்ளே பேசுங்க, உங்கள் இதை பற்றி பேசுங்க. ஏன் எங்கள் தமிழனை பற்றி பேசுகிறீங்க நீங்கள்? எங்கள் தமிழனை பற்றி என்ன ஒரு முறை பேசினால் தமிழனோட மாங்கா கிடையாது, மா வீரர்கள். 57 எடுத்துக்கொண்ட தெலுங்குக்காரங்க நீங்கள் எப்படி பேசுனா, 247 வார்த்தை கொண்ட தமிழன் எப்படி பேசுவான்? சென்னையில் தெலுங்குக்காரங்களே இருக்கலாம், ஏன் திருப்பதி கூட தமிழில் தான் எழுதியிருக்கோம், வெங்கடாச்சலபதி கோயில் அது கூட எங்கள் ஊர் தான், திருப்பதி கூட எங்கள் ஊர் தான், இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. இதை பார்த்து பொறுத்து உங்களுக்கு வாழ்வளித்த தமிழகத்தை இன்னொரு முறை மேடையிலையோ இல்லை உங்கள் ஜாதி கூட்டத்திலையோ எங்களை பற்றி தமிழை தவறாக பேசாதீங்க. இதே கன்னடத்தில் எல்லா தொகுதியிலும் நாங்கள் தான் ஜெயிப்போம் நீங்கள் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. அந்த நிலமை தமிழ்நாட்டிலையும் வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அன்றைக்கி தமிழர்கள் அத்தனை பேர் முடித்து கொண்டார்கள், யாரும் தூங்கி இல்லை. தெரியும் உங்களுக்கு என்னென்ன படம் எப்படி போயிட்டுருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். தமிழ் படம் தமிழர்கள் எப்படி இருக்காங்க, கன்னடக்காரர்கள் எப்படி இருக்காங்க, தெலுங்காரங்க எப்படி இருக்காங்க, எல்லாம் தெரியும். ஆனால் தெலுங்கர்கள் எனக்கு சகோதரர்கள் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். என்றைக்குமே நான் என் டி ராமாவர்கிட்டருந்து ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கேன், அவர்லேருந்து இன்றைக்கி இருக்க பிரபாஸ் வரைக்கும் சொல்லுவார், நான் தமிழன், தமிழ் எனக்கு நல்லா தெரியும், என் ஊர் தமிழ் படி அப்படின்னு தான் சொல்லுவார். நாங்களும் அதே மாதிரி தான் சொல்கிறோம். உங்கள் ஊர்லேயே தெலுங்கானா ஒன்று, ஆந்திரான ஒன்று இருக்குது, ஏன் அதை போய் ஒன்று சேர்க்க வேண்டியதானே, ஜவு போட்டு ஒட்ட வேண்டியதானே, ஆந்திரா தெலுங்கானா ஒட்ட வேண்டியதானே, அங்கே போய் எல்லா தொகுதியிலையும் நீங்கள் நிற்க வேண்டியதானே, அங்கேயே பிரிச்சுட்டாங்களே.
அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு அன்பு வேண்டுகோளாக சொல்கிறேன். இன்னொரு மேடையில் நீங்கள் தமிழர்கள் பற்றி தவறாக பேசக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு இதை சொல்கிறேன். அன்பு ராதாரவர்களுக்கு இது நான் வந்து இந்த மக்களோட கைத்தட்டலோட நீங்கள் வந்து கைத்தட்டுங்கன்னு சொன்னாங்க எல்லாரும், கைத்தட்டலோட நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. நன்றி, வணக்கம். இந்த இதில் வந்து எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாரும் எல்லாரும் சொல்லிட்டாங்க. மிகப்பெரிய வெற்றி வெற்றி உற்றான் என்றும் வெட்டான் அப்படிங்கிற மாதிரி இது வந்து நிச்சயமாக எல்லாரும் விளையாட்டாக சொல்லுவாங்க. 100வது நாள் விழா இதே மேடையில் சுபாஷார் தலைமையில் நடக்கணும், நிச்சயமாக நடக்கும். ஏன்னா இடி மின்னல் அத்தனையும் இந்த ட்ரெய்லர் இருந்துச்சு, பாட்டில் அவ்வளோ முதிர்ச்சி அந்த தம்பிக்கு இருந்துச்சு. ரோஷன் மிகப்பெரிய ஹீரோவாக தமிழ்நாட்டில் உருவெடுத்திருக்காரு. அது வந்து சுனாமி அலையாக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் நிச்சயமாக நிலை பெறும் அப்படின்னு கூறிக்கொண்டு, தம்பி உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் குறிப்பாக உங்கள் பாட்டியையும் என்றும் எந்த காலத்திலையும் எப்போதும் மறக்காதீங்க. உயிர் உள்ளவரை தாய் தகப்பனை மதிப்பவன் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் எந்த இடத்துக்கான உச்சாணிக்கு போகலாம், ஆனால் தாய் தகப்பனை மதிக்கணும், தமிழை மதிங்க. இந்த இந்த வந்து இன்றைக்கி இவ்வளோ வெற்றிகளை கொடுக்குற தமிழ் மதிங்க. உலகத்தில் தாய் வந்து தன் கருவறையில் குழந்தைய சுமந்துருப்பாங்க, அந்த கோயிலை மதிங்க. தந்தை தான் உயிர் போனாலும் என் குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த தந்தையை மதிங்க. அத்தனை மொழியிலும் உயர்ந்த மொழி இந்த தமிழ் மொழியை மதிங்க. தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் தீர்வான். நன்றி, வணக்கம். எல்லாரும் சொன்னது போலவே எனக்கும் அவங்க ஃபாதர் இருக்கும். வின் டிவியில் வந்து நான் கிரியேட்டிவ் டைரக்டராக இருக்கும்போது அப்பா வந்து நியூஸ் ஹெட்டாக இருந்தாங்க. அந்த ஹெட்லைன்ஸ்க்காகவே எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க, அவ்வளோ அழகாக பண்ணுவார். பெராரா வந்து அந்த வின் டிவியினுடைய வளர்ச்சிக்கு நிறைய. இன்றைக்கி வந்து திரு மோடிஜி, பாரத பிரதமர் மோடிஜிக்கு அவருக்கு வந்து வின் டிவி தேவநாதன் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கார். ஒரு நாடு, அண்ணன் சொன்ன மாதிரி மனித நேயம், மனிதம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், மீதி எல்லாம் செகண்டரி தான். ரொம்ப அழகாக சொன்னார், இந்த உலகத்தில் வந்து முதல்ல புழு பூச்சி, அதுக்கப்புறம் குரங்கிலிருந்து தான் மனுஷன் நம்மலாம் வந்திருக்கோம். மனிதனாக பிறந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாரையும் மதிக்கணும், அன்போடு இருக்கணும். ஹீரோவை பற்றி சொல்லணும்னா, ஒரு 30 ஆண்டு காலம் எந்த விதமான ஒரு பேக்கிங்கும் இல்லாமல் தமிழ் சினிமாவுக்கு நான் ஹீரோவாக வந்தேன். கடல் புறா, அப்போது செல்வமணி அவர்களுடைய படம் மாபெரும் வெற்றி. அப்போ கானா அப்படின்றது தமிழ் சினிமாவுக்கு கடல் புறா மூலியமாக தான் வந்துச்சு. இன்றைக்கும் வந்து தமிழ் சினிமாவில் பல உலக சாதனைகளை வந்து நம்ம படித்து, என்னுடைய ரூட் வந்து டுவர்ட்ஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படின்னு திரும்பிட்டோம். இந்த படத்தை பார்க்கும்போது சுபாஷே வந்து ஒரு கின்னஸுக்கு தகுதியான ஒரு ஆள். அவ்வளோ விஷயங்கள் சினிமாவை பற்றி தெரியும். ஜாம்பவானுங்க எல்லாருமே இருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேன்னா பாக்யராஜ் சார். இப்போ பப்ளிசிட்டி தயாரிப்புன்னா உலக லெவலில், இந்திய லெவலில் இல்லை, உலக லெவலில் எங்கள் அண்ணன் கலைப்புலி தான் அண்ணன் மட்டும்தான். எல்லாருடைய கைத்தட்டில் வேணால் தமிழ் சினிமாவை உலக சினிமா திரும்பி பார்க்கறதுக்கான அத்தனை விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. அதே போல் இயக்குனர்கள் எடுத்துக்கிட்டால் வேர்ல்டில் வந்து ஹாலிவுட் இயக்குனர்கள் எவ்வளோ பேர் இருக்கலாம், ஆனால் வந்து தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்க வச்ச ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஆபாவானந்த் சார், செல்வமணி சார், ஆர்வி உதயகுமார் உங்களுடைய கைத்தட்டில் வேணால் தமிழ் சினிமா இன்றைக்கி தலை நிமிர்ந்து இருக்கிறதுக்கு இவங்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம். ஒரே ஒரு ஆசை தான், அதாவது வந்து ஒரு படத்தை ஒரு இயக்குனர் தயாரித்து எடுக்கிறார். அது அருமையான பாடல், அருமையான வந்து ஒரு ட்ரைலரை பார்க்கும்போது ஒரு ஹீரோக்கான அத்தனை லட்சணமும் ஹீரோக்கு இருக்குது. எங்கே ஹீரோ? காட் பிளஸ் ஹிம். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு ஸ்டாண்டிங் அவோஷன் கொடுத்தோம்னா அதுதான் சுபாஷ் சார் இருக்கும், இந்த படத்துக்கும் நம்ம செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். காட் பிளஸ். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய இறைவனை பிரார்த்திப்போம். இந்த ஒரு இனிய இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுபாஷ் அண்ணனை பற்றி சொல்லணும், என்னுடைய முதல் திரைப்படம் மத்திய சென்னை, அந்த படத்தோடைய எடிட்டர் சுபாஷ் அண்ணன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 வருஷமாக ரொம்ப நெருக்கமான ஒரு பழக்கம் இருக்குது. அன்பு தம்பி ரோஷன் வந்துட்டு ரொம்ப பிளஸ்டு, ஏன்னா சுபாஷ் அண்ணன் அவர் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு என்சைக்ளோபீடியான்னு தான் சொல்லுவேன். நான் அவருக்கு தெரியாத சினிமா, அரசியல்,
இதை பற்றி நம்ம எந்த எதை பற்றி கேட்டாலும் எந்த ஆண்டுலேருந்து நம்ம கேட்டாலும் ரொம்ப துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த மனிதர் உற்றான். இது நிச்சயம் மிகப்பெரிய அளவில் உற்று நோக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக அமையும். மேலும் இனிவரும் காலங்களில் அன்பு சகோதரர் ரோஷன் அவர்களுக்கு தொடர்ந்து வெற்றிகள் குவிந்த வண்ணம் இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த இனிய வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ். நன்றி. ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு படம் தென்மேற்கு பருவக்காட்டு பண்ணும்போது தானுசர் தான் வந்திருந்தாங்க க்ரீன் பார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் இந்த படம், அது வந்து நேஷ்னல் அவார்டு 3 அவார்டு வாங்கிச்சு. ஸோ டெஃபினட்டாக இந்த படமும் நேஷ்னல் அவார்டு வாங்கும். ஏன்னா இதில் வந்து நான் கானா சாங் நான் வந்து இது வரைக்கும் அட்டன் பண்ணவே இல்லை. ஏன்னா மதியான கூட்டம், நீர்ப்பறவை எல்லாமே வந்து ஒரு ஃபோக்காக இருக்கும், ஒரு எமோஷன், அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் படம் தான் பண்ணியிருக்கேன். இது ஒரு காலேஜ் ஓரியன்டான படம், இதுதான் ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ரெண்டு கானா சாங் வந்து இதில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக வந்துட்டு. அப்புறம் வந்து நான் படம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வேறு ஒரு இடத்துல ப்ரீவியூ பண்ணி காமிச்சார் டைரக்டர் வந்துட்டு, எனக்கு புரியவே இல்லை படம் ஃபஸ்ட்டு வந்துட்டு. அதுக்கப்புறமா நான் வந்து என்னுடைய ஸ்டுடியோவில் போட்டு பார்த்துட்டு ஃபஸ்ட் ரீல் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அவர்கிட்ட சொன்னேன், சார் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது படம் வந்துட்டு. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி சீன் வந்து அந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து நல்லா லிஃப்ட் ஆகிருக்கு படம் வந்துட்டு. ஏன்னா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, ஹீரோ ஹீரோயின். நான் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது என்னுடைய மியூசிஷியன்கிட்ட கேட்பேன், இந்த ஆர்டிஸ்ட் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ ஹீரோனை எல்லாருமே சொன்னது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இல்லை எங்கேயுமே, ரொம்ப யதார்த்தமாக இருக்குது படம் வந்துட்டு. ஏன்னா அவர் டைரக்டர் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்ம் வந்து கரெக்டாக வாங்கியிருக்காங்க எல்லா ஆர்டிஸ்ட்டும். வேலராமத்தி சார் வந்து மதியான கூட்டத்தில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி இதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய அளவில் ஹிட் ஆகும். ஸோ இந்த சாங்கும் பெரிய அளவில் ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் சப்போர்ட் வேணும். நன்றி, வணக்கம்.